கோவை மாவட்டத்திலிருந்து வந்த காரணத்தால் கோவை ஈஸ்வரன் என்று அப்போது அழைக்கப்பட்டது. அந்த ஊரில் ஒரு பிற்போக்கான பார்ப்பன குடும்பத்தில் எனது தாத்தா முதலில் ஒரு உணவை ஏற்படுத்தினார். அவர் வந்து ஆங்கில ஆசிரியராக பிரபலமான ஆங்கில ஆசிரியராக இருந்தார். அதற்கு பிறகு எனது தந்தை இன்னும் ஒரு பெரிய உழைப்பு உண்டாக்கினார். அவர் இந்திய அன்றைக்கு நடந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு சிறைப்பட்டார். அதன் காரணமாக எங்கள் குடும்பம் சாதியை விட்டு விலக்கப்பட்டது நம்முடைய கட்டத்தில். அப்போ அதற்கு பிறகு என்னுடைய அரசியல் பயணம் அதன் தொடர்ச்சியாக நடந்தது. நான் என் தந்தை 1948 மறைந்த பிறகு சென்னையிலும் அங்குமாக மாறி மாறி படித்து வந்தேன். கடைசியில் 56 பிறகு சென்னையில் அப்போது இருந்த எஸ்எஸ்எல்சி 11 வகுப்பு படித்தேன். படிக்கும்போதே 1956 ஆண்டு தேவகுளம் தீர்மேடு பகுதி போராட்டம் நடந்தது. அது தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்ற எல்லை போராட்டம் நடந்தது. நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது பள்ளியில் அப்போது மறியல் செய்ய எங்கள் பள்ளிக்கு எல்லா சாஸ்திரி என்ற ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்தார். நான் மறியல் செய்யும்போது அப்போதெல்லாம் அவர் கோட்டு போட்டு கொண்டு தலையில் கர்பன் கட்டி கொண்டு ரிக்ஷாவுக்கு வருவார். வந்தவுடன் நான் மறியல் செய்யும்போது என்னை நான் தமிழ் ரத்தம் குதிக்கிறது என்று கோஷமிட்டேன். உடனே அவர் மிக அமைதியாக தன்னுடைய பையிலிருந்து ஒரு எட்டனாக இருந்து கொடுத்து திருப்பி இளநீர் சாப்பிடு என்று சொன்னார். அந்த அளவு அவர் நக்கல் செய்தார். அன்றைக்கு நான் கைது செய்யப்பட்டேன். அதுதான் என்னுடைய அரசியல் பயணத்துடைய துவக்கம். அதிலிருந்து இது வரை தொடர்ந்து அந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து பெரும்பள்ளி தேவகுளம் போல ஒரு தீர்மேட்டை தமிழ்நாடு இணைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி சார்பில் குடியரசு கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அனைத்து கட்சிகளின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் 1956 பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்றது. ஜீவா போன்றவர்கள்லாம் கைது செய்யப்பட்ட தமிழகம் முழுவதும் அன்றைக்கு ஸ்தம்பித்து நின்று அந்த போராட்டத்தில் பங்கேற்றதுதான் என்னுடைய முதல் அரசியல் நடவடிக்கை. அரசியல் செயல்பாடு 1956 பிறகு தொடர்ந்து நான் அன்றைய கட்டத்தில் எனக்கு தமிழ் மொழியின் மீது இருந்த பற்று, இரண்டாவது நாட்டுப்பற்று, இந்த இரண்டின் காரணமாக நான் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தில் அரசியலின் பால் நிறுத்தப்பட்டேன். நான் அந்த இயக்கத்தில் 1956 முதல் ஏறத்தாழ 61 வரை மிக தீவிரமாக இருந்தேன். அந்த அவரது இயக்கத்தில் இருக்கும்போது குறிப்பாக எல்லை போராட்டங்கள், தமிழ் பயிற்சி மொழியாக வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள், தமிழ்நாடு பெயர் மாற்று போராட்டம், அதே போல ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் போன்ற பல்வேறு இயக்கங்களில் கலந்து கொண்டு அவ்வப்பொழுது செயல்பட்டார். குறிப்பாக தமிழ்நாடு பெயர் மாற்று போராட்டம் அந்த சென்னையில் நடந்தபோது சென்னை தலைமை அலுவலக தலைமை செயலகத்தின் முன்னாலே காமராசரின் கார் உண்டாலே நான் படுத்து வருகின்றேன். அப்பொழுது பிற பல தொண்டர்கள் அப்பொழுது போலீஸாரால் தாக்கப்பட்டேன். அந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்று சொல்லலாம். இப்படி பல போராட்டங்களில் கொண்டு கொண்டேன். அன்றைக்கு தமிழரசு இயக்கத்தில் இளம் பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தேன்.
பல கூட்டங்களில் மாப்போசிகளும் அக்காண்டிருந்த அந்த இயக்கத்தில் இருந்த பிரபல தலைவர்கள் காமிஷேரி போன்றவர்கள் சின்ன அண்ணாமலை போன்றவர்கள் பல கூட்டங்களில் பேசி அந்த அரசியல் நடவடிக்கைகள் இருந்த அந்த சூழலில் படிப்படியாக எனக்கு பொது உணவு இயக்கத்தின்பால் ஈர்ப்பு வர ஆரம்பிச்சு. அது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியினால் என்று சொல்லலாம். தமிழ்நாடு மாப்போசி அவர்கள் 1951 தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக தமிழ் இனத்திற்கு தேசிய சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த அதற்கு பிறகு கடைசி காலத்தில் அது மாகாண சுயாட்சி என்று சுருக்கி கொண்டு விட்டார். அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் பிரிந்து போகும் உரிமையோடு கூடிய சுயாட்சி தமிழகம் என்ற ஒரு முழக்கத்தை தமிழகத்தில் வைத்தவர் அது கூட அவர்பால் நான் ஈர்க்கப்பட்டதற்கு ஒரு காரணம். அப்படி அவர் பின்னால் இருந்தபோது ஒரு முறை கல்கண்டு தமிழ்வாணன் கல்கண்டுகளில் தமிழ்வாணனுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த இதழில் உங்களுக்கு பிடித்த உலகத் தலைவர் யார் என்ற வினா எழுப்பப்படுகிறார். அதற்கு அவர் பதில் சொல்லும்போது ஸ்டாலின் என்று சொல்கிறார். நான் எனக்கு எனக்கு தெரிந்த உலகமெல்லாம் மாபோசி தான், அவர் தான் மிகப்பெரிய தலைவர் நான் நினைச்சிருக்கேன். இந்த தலைவருக்கு ஒரு தலைவர், இவரால் முடிக்கப்படுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் ஸ்டாலின் என்று தெரிந்தவுடன் அவரை பற்றி தெரிந்து கொண்ட ஒன்று என்ற அவா ஏற்பட்டது. அப்புறம் ஸ்டாலின் எழுதிய தேசியங்கள் பற்றிய புத்தகங்கள் இதையெல்லாம் படிக்க ஆரம்பித்த உடனே இந்த கொள்கைகளுக்கெல்லாம் முன்னரே மார்க்சியம் தீர்வை முன்வைத்திருக்கிறது, மார்க்சிய ஆசான்கள் தேசிய பிரச்சனைக்கு சரியாக வழிகாட்டி இருக்கிறார்கள், ஸ்டாலின் லெனின் ஸ்டாலின் போன்ற பேராசிரியர்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளும்போது படிப்படியாக பொது உடைமை இயக்கத்தின்பால் ஒரு ஈர்ப்பு வந்தது. ஜீவா ஈர்ப்பு ஈர்ப்பு சிந்தன் போன்ற பல தலைவர்கள், பி ராமூர்த்தி போன்ற பல தலைவர்கள் பழகிற வாய்ப்புகள் கிடைத்தது. பிறகு சில மார்க்சிய நூல்களையும் படிக்க ஆரம்பித்தேன். இதன் விளைவாக படிப்படியாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நோக்கி எனது பயணம் நடந்தது. இந்த கட்டத்தில் குறிப்பாக 1962 ஆண்டுகள் அப்பொழுது நான் கம்யூனிஸ்டாகவும் இருந்தேன், தமிழரசு கழகத்துக்குள்ளும் இருந்தேன். இருந்து கொண்டே என்னை அப்பொழுது ஜீவா சொல்லுவார், நீ உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வராத, அங்கேயே இரு, மாப்போசிகிட்ட கற்றுக்க வேண்டிய பண்பும் இருக்கு, அவர்கிட்ட கற்றுக்கக்கூடாத பண்பும் இருக்கு, நல்லவற்றையெல்லாம் கற்றுக்கொள், கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு என்று சொல்லுவார். அதனால் நான் அங்கேயே பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தேன். அந்த சூழலில் 1962 இந்திய சீன எல்லைப்போர் நடந்தது. அந்த எல்லைப்போரில் தமிழகம் முழுவதும் சீன எதிர்ப்பு கூட்டங்கள், சீன ஆக்கிரமிப்பு எதிர்த்த கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டங்களுக்கு தமிழரசு கழகத்தின் சார்பாக என்னையும் பேச அனுப்புவார்கள். அந்த கூட்டங்களில் பாக்கி இருக்கிறவங்க பேசுறதுக்கும் நாம் பேசுறதுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். மற்றவர்களெல்லாம் சீனாக்காரன் பாம்பு திங்கலாம் பள்ளி திங்கலாம் அப்படி என்று கண்டபடி சீனர்களையே தாக்குவது. கோபாலன் அவர்கள் இந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களிடம் குடிப்பார். அவைகளை எல்லாம் படிக்கும் போது சர்வதேச கம்யூனிஸ்ட அகிலத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடுதான் சரியானது என்ற நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை இருந்த பல பேர்கள் எடுத்த சூழல். அந்த நேரத்தில் தோழர் ஏ கே கோபாலன் அவர்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிலைதான் சரி என்ற நிலைப்பாட்டை எடுத்து அதன் அடிப்படையில் இந்தியாவில் பல இடங்களில் பத்திரிகைகளை தொகுப்பதற்கான பணிகளை செய்தார். அப்பொழுது இந்தியா முழுவதிலும் 4-5 பத்திரிகைகள் துவக்கப்பட்டது.
கேரளத்தில் சிங்கா என்ற பத்திரிகையும் தமிழ்நாட்டில் தீக்கதிர் என்ற பத்திரிகையும் ஆந்திரத்தில் ஜனசக்தி என்ற பத்திரிகையும் மேற்குவங்கத்தில் ஜனப்பிராப்தி என்ற பத்திரிகையும் டெல்லியில் இன்குலாப் என்ற பத்திரிகை இது போன்ற பத்திரிகைகளால் துவக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தோழர் தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர்களில் உறுப்பினராக இருந்தவரும் இந்திய தமிழக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய இயக்கத்தின் முன்னோடியாக இருந்தவருமான தோழர் இல் அப்பு அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்து தீக்கவில் பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கான பணிகளை செய்தார். கோவையில் இருக்கிற மில் தொழிலாளர்களிடமிருந்து பணத்தை நிதியை திரட்டி வந்து சென்னையில் அந்த பத்திரிகை துவங்கப்பட்டது. தோழர் ஏ கே கோபாலன் அவர்களின் ஊக்குவிப்பினாலும் தோழர் எல் அப்பு அவர்களுடைய முன்முயற்சியினாலும் தீக்கதிர் பத்திரிகை தொடங்கப்பட்டது. அந்த தீக்கதிர் பத்திரிகையில் இன்றைக்கு முதுபெரும் பத்திரிகையாளராக இருக்கிற தோழர் சோலை அவர்கள் பிரதான பொறுப்பை ஏற்றார். அவரோடு கூட நான் உசிரை சோமநாதன் என்ற ஒரு எழுத்தாளர் திரைப்படத்தில் பின்னால் திரைப்பட வசனகர்த்தாவாக இருந்தவர் அதோடு ராவுள்ளி என்ற தோழர் சங்கரையாவின் தம்பியாக இருக்கிற என் ராமகிருஷ்ணன் என்ற தோழர் போன்ற நாங்களெல்லாம் முன்பை ஒன்றுபட்டு ஒரு குழுவாக இணைந்து அந்த பத்திரிகையை கொண்டு வந்தோம். கடுமையான அடக்குமுறை கட்டம் இந்திய சீன யுத்தம் நடந்து கொண்டிருந்த கட்டம் பல தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரம் எப்பொழுதும் உளவுத்துறையாலேயே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிற சூழலில் மிகவும் துணிச்சலோடும் அடக்குமுறைகளை எதிர்த்தும் அந்த பத்திரிகையை வாரப்பத்திரிகையை கொண்டு வந்தோம். அந்த பத்திரிகை கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மிகப்பெரிய அதிர்வை உண்டாக்கியது. அந்த தீக்கதிர் இதழில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை உயர்த்தி பிடித்து கட்டுரைகளை எழுதினோம். இந்த சூழலில் தான் அப்பொழுது நான் தமிழரசு கழகத்திலிருந்து வெளிவரவில்லை. அது கட்சிக்குள் இருந்தே இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் போய் மாப்போசியவர்களை சந்தித்து உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சி உடைப்பதற்கான வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள், அவர் யா, அவர் உங்கள் கட்சியா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தை கொடுத்தார்கள். உளவுத்துறையும் அவருக்கு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்தார். அதே அந்த கட்டத்தில் தான் இந்த சீனபக்த தேசபக்த சுயஞானத்தின் சீனபக்த சீடர்கள் என்ற போன்ற கட்டுரைகளும் எழுதினர். அந்த நேரத்தில் பாலதண்டாயுதம் அவர்கள் ஜனசக்தியில் எரிமலை என்ற பகுதியில் தீக்கதிர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எதிர்க்க வந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எரிக்க வந்த தீக்கனை என்று எழுதினார். அந்த கட்டுரை பகுதியும் வந்தது. இப்படி பல தாக்குதல்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் தான் மாப்போசியவர்கள் தனது செங்கோல் தமிழரசு கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான ஏடான செங்கோல் பத்திரிகையில் இனி கோவை ஈஸ்வரனுக்கும் கழகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று கட்டம் கட்டி போறார். நான் வரையும் வெளிவரல, நான் வெளிவரல, அவரே வெளியாக்கிட்டார். அதுக்கப்புறம் எனது பயணம் தீக்கதிரில் தொடங்கிய தீக்கதிரில் ஆரம்பத்தில் 1962 பிறகு இந்திய சீன யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தலைவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்டார். தலைவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அந்த நேரத்தில் 1963 இறுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இரண்டாக பிளவுபடுகிறார். இரண்டாக பிளவுபடும் போது அது சிபிஐ என்றும் சிபிஐஎம் என்றும் பிளவுபடுகிறார். ஆரம்பத்தில் நாங்களெல்லாம் நினைத்தோம் இவர்கள் சர்வதேச தத்துவார்த்த நிலைப்பாட்டில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழிகாட்டுதலை இவர்கள் ஏற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருந்தது. எனவே நாங்களெல்லாம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியின் பின்னாலே அங்கீகரித்தோம். தீக்கதிர் பத்திரிகையும்
அவர்களுடைய கட்சி அதிகாரப்பூர்வமான ஏடாக மார்க்சிய கட்சி சிபிஐஎம் எடுத்துக்கொண்டது. தீக்கதிர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய அதிகாரப்பூர்வமான ஏடாக மாற்றப்பட்டது. பிறகு அதன் ஆசிரியராக ராமுந்தி, அதுக்கு பிறகு முத்தையாக்கிருப்பதன் மாற்றப்பட்டார். ஆனால் நாளடைவில் போக போக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தத்துவார்த்த நிலையை ஏற்க இருக்கவில்லை என்பதோடு பழைய புரட்டல்வாத பாணியிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. அது மட்டும் அந்த கட்சி புலவுபொட்டப்பட்ட முறையே கூட எங்களுக்கு உடன்பாடாக இல்லை. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் என்றால், அன்றைக்கு கட்சிக்குள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தத்துவார்த்த ஆவணங்களையும் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தத்துவார்த்த ஆவணங்களையும் விவாதத்திற்கு விட்டு கட்சியினுடைய கீழ்மட்டத்திலிருந்து மீள்மேற்றம் வரை ஒரு விவாதத்தை நடத்தி தத்துவார்த்த அடிப்படையில் கட்சியை கட்சி புலவு கட்சி பிரியக்கூடும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி வரலாற்றில் நடக்கவில்லை. அவர்கள் இன்று என்ன செய்தாங்கன்னா, என்றைக்கோ டாங்கே வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எழுதிய அவர்கள் கடிதத்தை காட்டி டாங்கே ஒரு உளவாளி என்று சொல்லி தத்துவார்த்த அடிப்படையில் அல்லாமல் செயற்கையாக கட்சியை பிளவுபடுத்தி விட்டார். அதிலேயே எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. அதற்கு பிறகு படிப்படியாக நாங்கள் சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலையும் ஏற்கவில்லை, சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலையும் ஏற்கவில்லை. நடுநிலையாளர்கள் போல எல்லாம் தோட்டமளித்தார்கள். பிறகு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்க தொடங்கினார்கள். பிறகு அவர்களுக்கும் சிபிஐக்கும் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை என்ற சூழல் இருந்தது. அப்பொழுது கட்சிக்குள் நாங்கள் எல்லாம் குமுறி கொண்டிருந்தோம். பல இடங்களில் நாங்கள் அதிருப்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தோம். இந்த சூழலில் தான் 1967 நெத்தன்மாரி எழுச்சி மேற்குவங்கத்தில் துவங்கியது. அப்பொழுது நாங்கள் எல்லாம் நெத்தல் நான் என்னை போன்றவர்கள் அப்போது போன்றவர்கள் எல்லாம் அந்த நெத்தன்மாரி எழுச்சியை ஆதரித்தோம். இதுக்கு முன்னாலேயே ஒரு செய்தியை குறிப்பிட வேண்டும். அதாவது 1900 மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய பிறகு 1964 ஓரளவு சீனா ஆதரவு போன்ற ஒரு பாவலாவை ஆரம்பத்தில் காட்டிய போது இந்திய ஆளுமந்தங்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை மிரட்டி அந்த பாதையிலே இருந்து திசை திருப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகரமான நிலை எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு அடக்குமுறையை, ஒரு காட்டுமிராட்டி தனமான அடக்குமுறையை, பொறுப்பு நல்லதாக செதுவெடுக்கு, வீர செதுவெடுக்கு போன்ற வழக்குகளை எல்லாம் தொடுத்து ஒவ்வொரு கட்டத்திலும் அதை செயல்படாமல் தடுத்து அதை திருத்தல்வாத பாதைக்கு திருப்புகிற முயற்சி ஆளுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய காலத்திலிருந்தே செய்து வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 1964 இந்திய பாராளுமன்றத்தில் அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நந்தா அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அந்த வெள்ளை அறிக்கையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சீன ஆதரவு கட்சி என்றும், அது இந்தியாவில் ஒரு ஆயுத புரட்சியை நடத்தப்போகுது என்றும், அதனால் அந்த கட்சியை செயல்படுத்தாமல் தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். அந்த அறிக்கைக்கு பிறகு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும், பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை நடத்துபவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப் போகிறோம். பெரும் தலைவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பி சந்திரன், எம்ஆர் வெங்கட்ராமனே, பாலசுப்ரமணியம், பி ஜி ராமமூர்த்தியிலேருந்து எல்லோரும், எல்லா மாவட்ட செயலாளர்கள், விவசாய சங்க தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து தீக்கதிராக கொண்டு வந்துருக்கிறோம். அந்த சூழலில் தமிழ்நாட்டில் இந்தி போராட்டம் வேகமாக எழுகிறோம். 1964 அப்போ தலைவர்களெல்லாம் உள்ளே இருக்காங்க. வெளியிருக்கிற இளைஞர்களாகிய நாங்களெல்லாம் இந்தி போராட்டத்தில் பங்கேற்க ஆரம்பித்தோம். குறிப்பாக அன்றைக்கு ஏஎம் கோதண்டராமன், நான், அப்புறம் டி செல்வராஜ் என்ற ஒருவர் இருந்தார், ஒரு தோழர், ஜெகநாதன் என்ற ஒரு தோழர் இருந்தார். இவங்கெல்லாம் அன்றைக்கி மாணவர்கள், வயதான மாணவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து
பல கல்லூரிகளுக்கு சென்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக மக்களை மாணவர்களை திரட்டுவது போன்ற பல்வேறு பணிகளை செய்தோம். பல்வேறு இடங்களில் இந்திய எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டோம். அந்த கூட்டங்களில் பிரதான பேச்சாளராக நான் பல்வேறு மேடைகளில் பேசினேன். இறுதியாக கோகிலேகாலில் நடந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் மிக கடுமையாக ஒரு மணி நேரம் மிக உணர்ச்சி வசப்பட்டு பேசிய பேச்சு அனைவரையும் எழுச்சி சொல்ல செய்கிறது. அந்த பேச்சை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏஎன் கோதண்டராமன் சொன்னார், அனைவரும் உன்னை இன்று இரவே கைது செய்வார்கள் என்று கூட சொன்னார்கள். அதே போல அடுத்த நாள் நானும் சங்கரையான் தம்பி என் ராமகிருஷ்ணன் அவர்களும் கட்சி அலுவலகத்திலிருந்து பத்திரிகை உரிமம் சம்பந்தமாக எழும்பூர் நீதிமன்றத்துக்கு செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கணும். சிறையில் இருந்து நான் முதல்ல ஒரு வாரம் வச்சுட்டு விடுதலை செய்கிறாங்க. மறுபடியும் கைது செய்து டிஏஆர் அன்றைக்கு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் என்று அதாவது இந்திய பாதுகாப்பு சட்டம் வெளிநாட்டு இந்தியாவை பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் என்ற சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் வைத்தார். அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் உக்கிரமான தத்துவார்த்த சண்டைகள் நடந்து கொண்டிருந்த கட்டம். அப்போ ஆளும் வர்க்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஒரு தாக்குதலை தொடுத்து, நீ உண்மையாக புரட்சியை நடத்தக்கூடிய கட்சியாக போகப்போகிறாயா அல்லது திருத்தல்வாத கட்சியாக மாறப்போகிறாயா என்ற நிர்பந்தத்தை கொடுத்த கட்டம். அந்த நிர்பந்தத்துக்கு படிப்படியாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பணிந்து கொடுத்தார்கள். அவர்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிலையும் அல்ல அல்லது சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி நிலையும் அல்ல என்ற நிலை எடுத்தார்கள். அப்புறம் நாங்கள் பாராளுமன்ற பாதையை கைவிடவில்லை, நாங்கள் ஆயுத புரட்சியெல்லாம் நாங்கள் வந்து முன்வைக்கலை என்றெல்லாம் நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்படியெல்லாம் பேசி ஆளும் வர்க்கத்தோடு பேரம் பேசி பிறகு அவர்கள் புரட்சிகரமான நிலைப்பாட்டை எல்லாம் கைவிட்ட பிறகு மீண்டும் விடுதலை செய்யப்பட்டார். அப்பொழுது நாங்களும் விடுதலாகி வெளியே வந்தோம். வெளியே வந்த பிறகும் இந்த மகத்தான விவாதத்தினுடைய ஆவணங்களை எல்லாம் விவாதிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தான் நக்சல் பாரிய போராட்டம் முடித்து வருது. அப்போ நாங்கள் நக்சல்வாதி போராட்டம் இந்திய வானத்தில் வசந்தத்தின் இடிமுழக்கம் என்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மக்கள் தினசரியில் ஒரு செய்தியை வெளியிட்டது, ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அந்த நிலைப்பாடுகளெல்லாம் எங்களுக்கு ஏற்றதாக இருந்தது. அது ஒரு புதிய அரசியலை முன்வைத்தது நக்சல்வாதி போராட்டம். அது முதலில் பாராளுமன்ற பாதையின் மூலமாக இந்தியாவில் பாட்டாளி வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை பெற முடியாது என்ற அரசியலை முன்வைத்தது. இளமை காலத்தில் தமிழ் உணர்வு இருந்தபோது மாப்பூசியுடைய பேச்சுகளை கேட்கும்போது அவருடைய பேச்சாற்றல் பெருது நம்ம கவர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் குறிப்பாக தமிழ் மொழியினுடைய மேம்பாட்டுக்காகவும் அனைத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலும் அது அதாவது கல்வித்துறையிலாகட்டும் நீதிமன்றங்களாகட்டும் அனைத்து துறைகளிலுமே ஆலயங்களில் கூட தமிழுக்கான அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் முன்வைத்து போனார். அந்த விஷயம் நம்மை ஈர்த்தது. ரெண்டாவது, ஆரம்பத்தில் பிரிந்து கூடிய சுயநிர்ணய தமிழகத்தை போன்ற மாநில சுயாட்சி கூறினார். இதெல்லாம் நம்ம வெளியிலிருந்து மாணவ பருவத்தில் இருந்த எங்களையெல்லாம் தமிழார்வம் இருந்த என் போன்றவர்களையெல்லாம் அவர் ஈர்ப்பதற்கு காரணமாக இருந்தார். ஆனால் அவர் போக போக அவருடைய அரசியல் நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ்காரருடைய அணுகுமுறை தான் அவர்கிட்ட மேலோங்கி இருந்தது. அதாவது இந்த தமிழ் உணர்வு இதையெல்லாம் அவர் பேசின போதும் கூட
திராவிட இயக்கத்தை கடுமையாக அவர் சாடுவார். அந்த காலத்தில் திராவிட எதிர்ப்பு மாநாடுகள்லாம் அவர் நடத்துகிறார், திராவிட எதிர்ப்பு மாநாடுகள் நடத்துவார். அன்றைக்கு பிரதானமான எதிரியாக திராவிட இயக்கத்தை அவர் தாக்கி பல இடங்களில் கூட்டங்கள் நடத்துவார். இது மறைமுகமாக காங்கிரசுக்கு தான் உதவியாக அன்றைய கட்டத்தில் இருக்கு என்பதை நாங்கள் எல்லாம் உணர்ந்தோம். எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அதில் கொஞ்சம் உடன்பாடு இருக்கவில்லை. அதுக்கப்புறம் திராவிட எதிர்ப்பு நிலையை அவர் எடுத்ததுனால பெரும்பாலும் அவருக்குரிய அணிகள்னு பார்த்தீங்கன்னா பிராமண இளைஞர்கள், பிராமண பகுதியைச் சேர்ந்தவர்கள் அல்லது திராவிட எதிர்ப்புள்ள பல்வேறு உயர்சாதியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் அதில் திருவள்ளிக்கேணி, தியாகராய நகர், மயிலாப்பூர் போன்ற பகுதிகளில் தான் அவர் பலமான சக்தியாக வரார். காங்கிரஸுக்குள்ளேயே இரண்டு விதமான போராட்டம் அப்புறம் அன்றைய அதுக்கு முன்னாடி கட்டத்தில் நடந்தது. அதாவது ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கும் இடையில் நடந்த போராட்டம். இதில் வந்து சத்தியமூர்த்தியினுடைய ஒரு கேடராக ஃபாலோயராகத்தான் ஒளித்தோன்றலாகத்தான் காமராஜ் வர்றார். ஆனால் மாப்போசி வந்து ராஜாஜி ராஜாஜியினுடைய வழித்தோன்றலாக மாப்போசி வர்றார். அப்போது ராஜாஜியினுடைய விசுவாசியாகவும் ராஜாஜியினுடைய ஒரு தொண்டராகவும் தான் ராஜாஜியினுடைய தொண்டராகத்தான் மாப்பூசி வர்றார். அப்போது ராஜாஜியினுடைய பேஸ் ஆதரவாளர்கள் கூட மாப்பூசியினுடைய ஆதரவாளர்களாக இருந்தார். அவர் சுதந்திர கட்சி ஆரம்பித்த உடனே ராஜாஜியினுடைய இவருக்கும் ராஜாஜிக்கும் பொதுவாக இருந்த அந்த தொண்டர் தளம் இருக்குல்ல, அடித்தளம், அது உடஞ்சி போயிடுது. எல்லாரும் திரும்பகுதி பார்ப்பனர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்த அந்த சக்தியெல்லாம் சுதந்திர கட்சிக்கு போயிருக்கு, புரியுதுங்களா? அவர் மேலும் சுருங்க ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது, ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வரும்போது அவர் வந்து இந்த தேசிய சுயநன்மை உரிமை அப்படி எல்லாம் கொடுக்கும்போது அந்த கட்டங்களில் இருந்த அந்த வேகம் நாளாக நாளாக அவர்கிட்ட ஒரு சிறைவுற ஆரம்பிக்கிறது. அவர் மறுபடியும் காங்கிரஸுக்குள்ளே சேரணும் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் அவருக்கு வருது. ஆனால் காமராஜர் வந்து தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவரை உள்ள விட மாட்டேங்கிற நிலைப்பாட்டை எடுத்ததுனால அவர் காங்கிரஸுக்குள்ளே போக முடியலை. இது மாதிரியான போராட்டங்கள் தான் இவர் கடந்த காலத்தில் நடந்த போராட்டத்தில் இவர் ராஜாஜியினுடைய இவருக்கும் காமராஜுக்கும் நடந்த சண்டை, அது ராஜாஜிக்கும் சத்தியமூர்த்திக்கு நடந்த சண்டையினுடைய ஒரு பகுதி. அதனால அந்த இவர் மேலே அவருக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது காமராஜுக்கு. இவர் உள்ள விட்ட ஆபத்துன்னு நினைச்சாரு, அதனால இவர் வரத அவர் விரும்பலை, புரியுங்களா? அதனால அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவர் பல முயற்சிகள் கூட செய்து பார்த்தாரு, முடியல. ஆனால் இப்படி நாளாக நாளாக அவர் வந்து இன்னொன்று வந்து மாகாண சுயாட்சி சொல்லி தன் கொள்கையை மாற்றின போது கூட பிரிவினையா சுயாட்சியா என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரிவினை இயக்கங்கள்லாம் வளருது, அதனால வந்து இன்னைக்கு வந்து பிரிவினை கோரக்கூடாது, அதனால அதிகமான அதிகாரம் மட்டும் பெற்றால் போதும் அப்படின்னு சொல்லி மாகாண சுயாட்சி கோருவதற்கான காரணத்தை அந்த நூலில் எழுதுகிறார். இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் போன்ற பிரிவினை சக்திகள்லாம் வளருது, இதற்கு அதனால வந்து இந்த பிரிவினை சக்திகள் வளராமல் தடுக்கணும்னு சொன்னால் மாநிலங்களுக்கு அதிகாரம் தரணும் அப்படிங்கிற மாதிரியான முழக்கங்களை அவர் வைக்கிறார். அப்போது திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக ஒரு தமிழ் உணர்வுள்ள ஒரு காங்கிரஸ் சக்தியாக தேசியவாத சக்தி மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் அவர் கொடுத்துட்டு வர்றார், புரியுதா? கடைசியில் வந்து படிப்படியாக அவர் இயக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் வெளியேறி அவர் அந்த ஆரம்பித்த உடனே கடைசியில் அவர் வந்து பதவிக்கான நாட்டம், தொழிலுக்கான நாட்டமெல்லாம் வந்துடுது. திமுக கிட்ட போய் சேர்றாரு, எந்த திராவிட இயக்கத்தை எதிர்த்தாரோ காலமெல்லாம் எதிர்த்தாரோ அந்த திமுக போய் செய்துட்டு சபாநாயகராக மாறுறாரு.
அப்புறம் மறுபடியும் திமுக தோழியில வந்து காங்கிரஸ் போறாரு. இப்படி மாறி மாறி வந்து பதவிக்கான ஒரு ஆசை, புகழுக்கான ஆசை வந்து அப்படியே போயிடுறாரு. அவர்கிட்ட சிறந்த அம்சம் தமிழுக்கான, தமிழ் மொழிக்கான, தமிழ் பயிற்சி மொழி. அன்றைக்கு அந்த ஆரம்ப காலத்துல சென்னை நகரத்தை வந்து ஆந்திர மாநிலத்தோடு இணைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் போராடினாங்க. ஆந்திர நாடு காவாதா, அரவ நாடு சாவானா அப்படிங்கிற முழக்கமெல்லாம் அவங்க வச்சாங்க. அப்ப வந்து தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இயக்கத்தை நடத்தினாரு. இது சென்னை நகரம் வந்து தமிழ்நாட்டோடு இணைக்கணும்னு சொல்லி போராடினாரு. வடக்கல்லை திருத்தணியை தமிழகத்தோட மீட்டதில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. இது மாதிரியான சில நல்ல அம்சங்கள் இருந்தாலும் சாராம்சத்தில் புகழ் விரும்பியாகவும் பதவி விரும்பியாகவும் இருந்ததுனால கடைசியில் வந்து அவர் தனது முதன்மையான பாத்திரத்தை தமிழகத்தில் அரசியலும் வகிக்க முடியாத நிலைக்கு போயிட்டாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லாட்டா அவர் கூட ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்க முடியும். ஆனால் அதுக்கான பலவீனங்கள், காங்கிரஸ் ஆதரவு நிலை, பார்ப்பொழிய ஆதரவு நிலை, திராவிட எதிர்ப்பு நிலை போன்ற பதவி ஆசை போன்ற பல அம்சங்கள் வந்து அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தார். அவர் நேரடியாக டெய்லி போவோம், தினந்தோறும் போவேன். அவர் பத்திரிகையில் யூசப் அப்போ திராவிட இயக்க மேடையிலலாம் அவரை இருசொல்ப கிராமடி தெருவின் எலும்பு கூடுன்னு அவரை சொல்லுவாங்க. அவருடைய வீடு அங்கதான் இருந்தது, விவேகானந்தர் இல்ல அப்போது ஐஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு அவருடைய வீடு தினந்தோறும் போவேன். அவரோட ஆரம்பத்துல ரொம்ப பயபக்தியாகவும் ரொம்ப விலகி தூரம் நின்று அப்போ கொஞ்சம் நெருங்கி பழகினேன். அவரோட பல ஊர்களுக்கு வெளியூர்களுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் உருக்கமானவர், அதை யாருமே அவரை இந்த குறையும் சொல்ல முடியாது. நல்ல பேச்சாளர். அவர் எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் எந்த பொருளை எடுத்தாலும் அதை கன்வின்சிங், அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரையில் அதை எடுத்துரைப்பதில் வல்லவர் அவர். எல்லாத்திலையும் நடுநிலை வாதம் தான் அவர்கிட்ட இருக்கும். பிரிவினையா ஒற்றுமையானா அது சுயாட்சிக்கு போவார், ஆத்தியமா நாட்டியமானா அதுலேயும் ஒரு நடுநிலை. இப்படி எல்லாத்திலையும் ஒரு நடுநிலை வாதம் தான் வைப்பார். கடைசியில் எதிர்நிலைக்கு ஆதரவாக போவார். நீங்கள் பொறுப்பில் இருந்திருக்கீங்க? மாவட்ட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதில் வந்து அது ஒரு தலைமைங்கிறது, அது ஒரு தொடர்ந்து ஒரே தலைமுறைக்கும் சில பேர்கள் தான் இருப்பாங்க. இந்த கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகம் அதெல்லாம் கிடையாது. அதில் காமூசரி, பி சின்ன அண்ணாமலை, அப்புறம் வந்து ஏபி நாகராஜன், எம்ஏ வேணு, உமாவதி, பூசா கிருஷ்ணமூர்த்தி, உமா பாலசுப்ரமணியன், இந்த மாதிரி ஒரு அவங்க தான் இன்னொருத்தர் இருப்போம். அப்போ நான் கழிவரங்கன், நான் புலவர் கீரன் போன்றவங்கள்லாம் ரெண்டாம் நிலையில் இருந்தோம். நாங்கள் இதாக இருக்கிறதுல நான் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்தேன். இப்படி பல பொறுப்பு வேறு பொறுப்புகளில் இருக்கிறேன். பிரச்சாரகராக இருந்தேன். நம்ம அம்மாப்பூசியோட பல ஊர்களுக்கு போயிருக்கேன். அவர் வந்து ஒரு அதை வந்து ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக அதை நடத்தலை. அதாவது ஜனநாயகம் உள்ள பல்வேறு ஸ்தாபன அமைப்புகள், ஸ்தாபன கோட்பாடுகள் அதெல்லாம் வச்சு ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு கட்சியாக, அது அவரை வழிபடக்கூடியவர்களுடைய ஒரு மடம் மாதிரி தான் அந்த தமிழரசு கழகம் இருந்தது. புரியுங்களா? எல்லாம் எல்லாரும் அவரை துதிபாடுவாங்க. இந்த தமிழரசு கழக மேடையில் இளங்க அன்றைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவரை புகழதாக இருக்கும், இல்லை திமுக சுற்றதாக இருக்கும். புரியுதுங்களா? ஆழ்ந்த அரசியல் அறிவு எல்லாம் தேவை இருக்கிற மாதிரியான சூழல்லாம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை புகழ்ந்தால் திருப்தி அடைவார். புரியுதுங்களா? சிக்கல் நெருக்கடிகள் ஒன்றும் அவருக்கு வருது கிடையாது. எங்கள் நிலைப்பாடெல்லாம் எப்படி இருந்தாலும் வாக்குசியை புகழ்வோம் இருந்திருந்த உடனே
கண்பூத்தான் ஜாத சிங்கப்பாவை கணம்பூத்த உலை நிகர் தூயாடை பண்பூத்த உலகுக்கு ஒரு உயிரை போன்று பாட்டாளர் உழவரனும் போட்டும் தன்பூத்த காட்சியிலும் தகைமூத்த மாப்போசி தன்மை வாழ்கள் சொல்லித்தான் பேச்சு ஆரம்பித்தேன். ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் இருந்தது. அடுத்த கட்டங்கள்ல அவரோட நமக்கு முரண்பாடுகள் வரும்போது போய் பேச ஆரம்பிச்சு அவர் வந்து இப்படி கன்வின்ஸ் பண்ணுவார்னா நீ இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு போகாதே, பயங்கரவாத இயக்கம் 48 அப்படி நடந்தது, குண்டு வச்சிருவாங்க, கையில குண்டை வச்சு போட, அப்படி எல்லாம் மிரட்டி ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வாரு. அப்படிதான் பேசுவார். பொதுவாக வந்து சமமாக உட்கார்ந்து விவாதிப்பது அவர் எப்பவுமே வந்து அந்த பண்பு அவர்கிட்ட கிடையாது, ஆரம்ப காலத்தில் கிடையாது. அந்த சூழல்கள் அவர்கிட்ட இருந்தது. பொதுவாக வந்து எல்லா யாரையுமே அவர் வந்து தனக்கு அடுத்து ஒரு தலைவர், எப்படி பெரியாருக்கு அப்புறம் திராவிட கழகத்தில் பெரியார் இன்னொரு ஆலமரத்தின் கீழே பல மரங்கள் முளைக்காதா, இவருடைய நிழல்ல வேற, அதுக்கு வந்து அவர் பெரியாரத்தான் அடிக்கடி உதாரணம் காட்டுவாரு. தனக்கு பின்னாடி அந்த இயக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போக்கெல்லாம் அவருக்கு இல்லை. அந்த தனக்கு பிறகு அது ஒரு மாபெரும் இயக்கமாக வரணும், தான் வாழ்நாளில் சில பதவிகளை பெறணும், தன்னுடைய வசதிகளை பெருக்கிக்கணுங்கிற அளவுக்கு கடைசி காலத்தில் ரொம்பவும் அவர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா நாம் சொல்லணும். அதாவது வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம். வடக்கெல்லை போராட்டம் வந்து இங்கே திருப்பதி வரை தமிழ்நாட்டோட இணைய வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே மாதிரி அங்கே தெற்கெல்லை போராட்டம், தேவி குளம்பியம்பேடு போன்ற பகுதிகள் அதெல்லாம் தமிழ்நாட்டோட இணையம் வந்து அங்கே தெற்கெல்லையில் வந்து அங்கே நேசமணி போன்றவர்கள்லாம் தலைமை தாங்கினாங்க, காங்கிரஸ் ஒரு செக்ஷன் கூட தலைமை தாங்கினாங்க. அந்த போராட்டத்தில் இவர் இணைஞ்சு நின்று பல போராட்டங்களை நடத்தினாரு. இங்கே வடக்கெல்லை போராட்டத்தில் மங்களம் கிழார், அங்கே இருக்கிற கே விநாயகம் போன்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்ததுன்னா அவங்களோட இணைந்து போராட்டங்கள், பல போராட்டங்கள் நடைபெற்றது, பல மறியல்கள் நடைபெற்றது, அதிலெல்லாம் சிறைப்பட்டாங்க. அதில் பழனி மாணிக்கம்னு ஒரு தோழரோட உயிர் இழந்தாங்க சிறையில் இருக்கும்போது. அப்படி பல தியாகங்கள் கூட செய்யப்பட்டது. அதில் அன்றைய கட்டத்தில் வந்து பிராஸ்கர் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்து ஆய்வு செய்து சில பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைச்சிது. அப்படி இணைக்கும் போது திருத்தணி தமிழ்நாட்டோடு அந்த போராட்டத்தின் உடனே இணைக்கப்பட்டது. ஆனால் திருப்பதி இணைக்கப்படலை. அதுக்கப்புறம் திருப்பதி திருத்தணி இணைக்கப்பட்ட பிறகு அந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லை போராட்டங்களை யாருமே எடுக்கலை, எந்த இயக்கங்களுமே எடுக்கலை, அவரும் எடுக்கலை. திருத்தணி இணைப்பு வெற்றி விழா கடைசியாக நடந்தது. அது மிக பிரம்மாண்டமான விழாவாக நடந்தது. ஸ்ரீ சுப்பிரமணியம் சிவாஜி கணேசன்லாம் கலந்து ஆயிரக்கணக்கான கார்களில் போய் திருத்தணியிலேயே அந்த வெற்றி விழா நடந்தது நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் திருத்தணி தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்ட பிறகு எல்லை போராட்டங்களை அவர் தான் அதை சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவரும் கைவிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாருமே எல்லை போராட்டத்தை பற்றியோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பிரதேச கிராமங்கள் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறத பற்றியோ தேவிகுளம் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டியது பற்றியெல்லாம் இப்போ யாருக்கும், அதுக்கப்புறம் இயக்கங்களே தமிழ்நாட்டில் இல்லையே, யாருமே அதை முன்னெடுத்து போராடி. இப்போ சில தமிழ் இயக்கங்கள் அந்த பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதை விட இது ஒரு வலிமையான போராட்டமாக வரல. நான் வந்து 1956 சென்னையில் தான் இருக்கேன், புரியுதுங்களா? அப்போல்லாம் வந்து சென்னை மாவட்டத்தில் அப்பொழுது வந்து நான் அரசு பணியில் இருந்தேன். இங்கே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு வீட்டுவசி வாரியம் இருக்கு இல்லையா, அது நகர அபிவிருத்தி கழகங்கிற பெயரால் போயிருந்தது. அதில் வந்து ஆவண காப்பாளர், அது ரெக்கார்ட் கீப்பராக இருந்தேன். அங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த இயக்கப் பணிகளெல்லாம் ஈடுபடுவேன். அந்த நேரத்தில் வந்து கடுமையாக பக்த வசத்தை தாக்கி அன்றைக்கிற முதலமைச்சருடைய தமிழ் விரோத போக்கை எல்லாம் எதிர்த்து கடுமையாக மேடைகளில் பேசுவேன். அப்படி பேசுறதுனால என்னுடைய பேச்சுக்கள் தனியாக பக்த வசத்தினுடைய குறிப்புக்கு போகும். அன்றைய கட்டத்தில் சென்னையில் எங்கேயாவது அவர் வந்து பேசினா உடனே நான் புலவர் கீரன் போன்றவர்கள் அந்த கட்டத்தில்
ஒரு பனியனுக்குள்ள கருப்பு துணியை மறைச்சிட்டு கூட்டத்தில் போய் நிற்போம். அவர் எழுந்தவுடன் தமிழ் துரோகியை பேசாதேன்னு முழக்கம் போவோம். அதனால சென்னையில் பக்தவசன கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாங்க. காலையிலேயே அவங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இரவு வரைக்கும் விட்டுட்டு வருவாங்க. இப்படி பல நாட்கள் அன்றைக்கு இருந்தாங்க. அப்போ கூட்டத்தில் பேசும்போது ஒரு கூட்டத்தில் கடுமையாக பேசினேன். இனிமே தமிழ் அப்போ ரொம்ப இளைஞன் வேற வேகமாக இருக்கும். இனிமே தமிழை தாக்கி பேசினால் மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், கல்லை எடுத்து அடிப்பார்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசினேன். அப்புறம் ஒரு கூட்டத்தில் வந்து பாரதி வந்து தராசுங்கிற நூலில் வந்து தமிழுக்கு எவன ஒருவன் தன் வாழ்நாளில் தோகம் செய்தாரோ அவன் அடுத்த ஜென்மத்தில் குரங்காக பிறப்பான்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இவர் தன் இந்த ஜென்மத்திலேயே குரங்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டேன். இவர் வந்து இவரை சொல்லின் செல்வர்னு சொல்றாங்க. இவர் எழுந்து சொல்லி இவர் வாய்ந்தது சொல்லி மக்கள் எழுந்து செல்வர் அப்படின்னா இவரை பேசிட்டு இருந்தேன். இந்திராணி பக்தவாரத்தை கிண்டல் செய்வோம். இந்திர சபையில இந்திரன் தான் மாறுவார், இந்திராணி எப்பவும் நிரந்தரமா இருப்பாங்க. இது மாதிரி யார் மந்திரி சபை மாறினாலும் இந்த பக்தவசரம் மட்டும் தொடர்ந்து பிறந்தவங்க கிண்டல் பண்ணுவோம். இதெல்லாம் நான் கடுமையா பேசுவோம். நான் கடுமையா பேசுவேன். அதனால அந்த பேச்செல்லாம் இடிச்சு என்னுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி எடுத்தாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. அதில் நாங்கள் எதாவது பேசுவது பேரப்பொழுமே பேசிட்டு வந்து இருக்கு. அதுவும் தமிழரசு கழகம் வந்து ஒரு கலாச்சார அமைப்பு தான், அது ஒரு அரசியல் கட்சி இல்லை. எல்லாம் விளக்கம் சொன்னால் ஆனால் இந்த வேலையை எடுத்து நீக்கிட்டாங்க. அந்த 62 என்னுடைய வேலை பறிக்கப்பட்டது அரசு வேலை. அதுக்கப்புறம் நான் அது மேலே அப்போ என் முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. வேலை செய்துட்டு அரசியலில் ஈடுபடுவதா இல்லை முழு நேரமாக அரசியலில் போச்சு, இனிமேல் இதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன், நம்ம முழுமையாக அரசியலில் போடுவோம்னு சொல்லி அதுக்கு மேலே நான் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ரொம்ப தமிழரசு காலத்தில் இருந்தேன். 62 அப்புறம் கீழ்கெதிர்க்கு வரேன். 67 அப்புறம் நக்சல் மாறிக்கிட்டேன். இங்கே எப்படி பிரச்சனைனா என்னுடைய அம்மா வந்து ஆசிரியை. நான் சம்பாதிச்ச நேரத்தில் கூட என்னுடைய சம்பாதியத்தை அம்மாவுக்கு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அதை பூரா வந்து பொது நலத்துக்கிட்டா பண்ணுவோம், கூட்டம் போட்டுருவேன், அப்பப்போ வெறுபிடிச்சு செயல்படுவேன், வர தோழர்களுக்கு உதவி செய்துடுவேன். பல நேரங்களில் அம்மா வந்து சந்தைக்கு வருவாங்க. அவங்க ஊதியத்தில் தான் நான் வாழ்ந்தேன்னு சொல்லணும். புரியுங்க. அந்த அந்த நேரங்களில் எனக்கு திருமணம் ஆகலை, நான் தனியாக தான் இருக்கேன். அப்போ எனக்கு வீட்டில் வந்தால் உணவு போட்டுருவாங்க, துணி வாங்கி கொடுத்துருவாங்க, வெளியில் போனால் தோழர்கள் உதவி செய்வாங்க, சம்பளம் கிடைச்சா அது தோழர்களுக்கு ஒரு செலவு செய்துருவேன். அப்படி தான் இருந்தேன். அம்மா தம்பியை கூட்டு குடும்பமாக இருந்தேன். தம்பி வங்கி ஊழியராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் அவங்கெல்லாம் திருமணம் வாங்கி வெளியில் போயிட்டாங்க. எங்கள் அம்மாவும் தங்கிச்சு வீட்டுக்கு போனப்பறம் தனியாக வாழணுங்கிற நிர்பந்தமே எனக்கு 75 பிறகு தான். காசுனுடைய அருமைங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கணும் பணம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்ததே 75. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிர்பந்தமே எனக்கு இல்லை. இந்த அதான் 62 கூட வரவாழ் வந்துட்டான். பிறகு வந்து 67 மெத்தம்பாரி போராட்டத்துக்கு போய் எங்களை எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றிடுறாங்க. வெளியேற்றின பிறகு அந்த சூழலில் தான் வந்து கல்கத்தாலேருந்து சுசில்ராஜ் சௌத்ரி என்ற தோழர் தமிழ்நாட்டுக்கு வராரு. சுசில்ராஜ் சௌத்ரி வந்து என்னை பிவி சீனிவாசன் அப்பு போன்ற தோழர்களை எல்லாம் சந்தித்து மெத்தவாரி போராட்டத்தினுடைய அரசியல் நிலையங்கள் அப்படி பாட்டாளி வர்க்கத்தின் தளத்தில் விவசாயிகள் அச்சாணியாக கொண்ட ஒரு நக்கம் மக்கள் ஜனநாயக புரட்சி எப்படி நடத்தணும் போன்ற விஷயங்களை எல்லாம் விளக்கி சொல்லி எங்களை எல்லாம் பார்க்குறாரு. பார்த்த பிறகு எங்களுக்கும் சாருமதி உண்டாருக்குள்ள கூட தொடர்புகளை ஏற்படுத்தி தர ஏற்படுத்தி தந்த பிறகு நாங்கள் வந்து அப்போது அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது. அந்த அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தோழர் அப்பு போகிறாரு, அதில் கலந்துக்கிறாரு. அங்கு ஒரு பிரகடனம் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிரகடனம் வெளியிடப்படுது. அந்த பிரகடனத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் நாம் வந்து ஒரு கிளையை தமிழ்நாட்டு ஒருங்கிணைப்பு குழு கட்டுறோம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து
ஒன்பது பேர்களை கொண்ட தமிழ்நாடு புரட்சியாளர் ஒருங்கிணைப்பு குழு. அதில் வந்து அப்பு, கலியபெருமாள், பி வி சீனிவாசன், ஏ எம் கோவிந்தராமன், நான், லிங்கசாமி, விராத்தி உணவு குருசாமி என்ற தோழர், அப்புறம் வந்து மதுரையிலிருந்து ஒரு தோழர் பேர் மர்மபுரிச்ச நல்ல தோழர் தன்னாசி என்ற ஒரு தோழர் தன்னாசி பெயர் தன்னாசி பத்தனார்னு ஒரு தோழர் நினைக்கிறேன். அதே மாதிரி சேலத்தில் பாட்சா என்ற தோழர் மாய தோழர்களை கொண்ட உடுமலைப்பேட்டையில் லிங்கசாமி மாதிரி ஒன்று கோப்பாரணி கமிட்டி அமைக்கப்படுது. அந்த கமிட்டி தமிழ்நாட்டில் 1969 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏப்ரல் மில்லினுடைய பிறந்த நாடுக்கு அது மார்க்சிய இந்திய கட்சியாக ஏப்ரல் மாதம் அதிலிருந்து இந்தியாவில் வந்து அந்த கட்சியில் நாங்கள் செயல்படாது. அவர் வந்து அவருக்கு ஒரு நல்லால கவுண்டர் குடும்பத்திலிருந்து வந்தவர். பின்னாடி அந்த குடும்பம் கிறிஸ்துவ மத கன்வெர்ஷன் குடும்பம். அவங்க அப்பா பேர் லியோ கவுண்டர் என்று பேர். அவர் மனைவி நான் ஒரு 6 குழந்தைகளுக்கு மேலே அவருக்கு இருந்தது. அவர் வந்து திராவிட காலத்திலிருந்தே வந்து ஆரம்ப காலத்தில் திராவிட கழகத்தில் இருந்தார். திராவிட கழகத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வராரு. அந்த கோட்டை மீடு பகுதி கோவில் அந்த பகுதி அந்த பகுதி இளமையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு. லாரி டிரைவராக தொழில் செய்கிறாரு. அப்புறம் வளர்ச்சி அடைகிறாரு. அவர் சிறந்த கால் கொண்டாட்டுகிறார் அதை படிக்கும்போது. அது பிறகு அந்த ஊரில் இருக்கிற ரவுடிகளை எல்லாம் கொட்டத்தை ஒதுக்கினாரு. அவர் ஓரளவு மக்கள் செல்வாக்கோட வராரு. அப்புறம் நல்ல பேச்சாளர், நல்ல நடிகர், பல நாடகங்களை நடிச்சிருக்காரு. அவர் ஜமீன்தார் வேடத்தில் நடித்து ஜமீன்தாருடைய கொடுமைகளை எல்லாம் அவர் வந்து நாடகங்களில் அம்பலப்படுத்திருக்கார். அதனால் அவர் ஜமீன்தார்னு கூட நகைச்சுவையாக அவரை கூப்பிடுவாங்க. அவர் விவசாய சங்கத்தை கட்டினதில் முக்கியமான பங்கு கோவை பகுதிகளில் விவசாய சங்க அமைப்புகளில் பங்கு பெறாரு. சீனிவாசராவ் தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊர்வலத்தெல்லாம் ஆட்களை திரட்டி கொண்டு வந்த பங்கெல்லாம் ஆற்றாரு. மிகச்சிறந்த புரட்சியாளர். அவருக்கு வந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் புரட்சி நடக்கணும் என்பதில் ஒரு மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர். எல்லா வித தியாகத்துக்கும் தயாரான தோழர். நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள சிபிஎம்ல இருக்கும்போது பல சம்பவங்கள் நடந்தது. சிபிஎம்ல இருக்கும்போது 1964 வந்து நந்தா ஒயிட் பேப்பரை பற்றி முன்ன நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நந்தா ஒயிட் பேப்பர் வந்தபோது எல்லாரும் கைது செய்த போது இவர் மட்டும் கைதியாது. இவர் மட்டும் தலைமறைவாக இருந்தார். அந்த கட்சியினுடைய நிலை என்னன்னா எல்லாரும் உடனடியாக அரெஸ்ட் ஆகிடணும். யார் யாருக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து வாரண்ட் இருக்கோ கைது செய்ய விரும்புகிறாங்களோ அவங்க தாங்களாமே முன் வந்து கைதியாகிட்டோம். யாரும் வந்து தலைமறைவாக இருக்கக்கூடாது. இது ஒரு கட்சி. ஆனால் இதை மீறி அவர் தலைமறைவாக இருக்கார். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகத்தை மீறி தலைமறைவாக இருக்கார். இருந்து அப்போதே வந்து உங்களுக்கு இந்த சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தத்துவார்த்த பிரச்சனையில் சீன நிலையில் அவர் உறுதியாகின்றதுனால இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை எவ்வாறு சோவியத் ஆளும் நிலைக்கு போயிட்டு இருக்கு, இது வந்து எப்படி புரட்சிக்கு துரோகம் செய்யறதுங்கிற விஷயங்களை அணிகளுக்கு வந்து அவர் பயிற்றுவிச்சுக்கிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் அந்த அது வந்து தலைமைக்கு வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கு. இவரால் பல தொல்லைகள் வருதுன்னு சொல்லி அதனால் வந்து அவர் மேலே வந்து அவரை வந்து ஒரு போலீஸ் உளவாளின்னு கூட உத்தரவுத்திருவாங்க யார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில். பிறகு அவர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு கொண்டு போகும்போது அவரை ஒதுக்கியே வைக்கிறார். சிறைக்குள்ளே அவரோட யாரும் பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கியே வச்சிடறாங்க அப்போ சிறைக்குள்ள. அதுக்கப்புறம் வெளியில் வராரு. வெளியில் வந்து எல்லாரும் விடுவிக்கப்பட்டவங்களும் வந்தப்புறம் அவருக்கு முக்கிய பேப்பரை அவருக்கு தீக்கிறதுல இருந்த பேப்பரெல்லாம் கூட அப்பத்தா மாற்றி எல்லா பேருக்கும் காமினி பேரில் இருந்த பேரை கூட முத்திரையா பேருக்கு மாற்றுறாங்க.
ஏன்னா ராகுல்லி அவருடைய அரசின் நிலை ஏற்றுக்கிறார்கள். அதனால அப்படி எல்லாம் நடந்தது. அப்புறம் வந்து அவரை தனிமைப்படுத்த பார்க்குறாங்க, உள்ள போராடுறாங்க. கோவையில் வந்து இரண்டாம் நிலையெல்லாம் பலமா இவர் பின்னாடி இருக்காங்க. அப்போ வந்து ஏஜி சுந்தா, கண்ணாமணி போன்றவர்கள், சத்தியமங்கல் நாகராஜன் போன்றவங்க, இப்போ இருக்கார் நம்ம ஞானி போன்றவர்கள், அப்புறம் ஞானியா இப்போ ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க. இவர் நம்ம மனோ ராஜோதரி போன்றவங்கெல்லாம் ஒன்னா இருக்காங்க. அப்போ முதல்ல அவங்கள நகர்பார் இயக்கம் வரத்துக்கு முன்னாடியே அவங்கள வந்து முதல்ல வெளியேற்றிருக்காங்க. அப்போ எல்லாங்க இப்போ அவரை வந்து அவர் மேலே வந்து அவர் சிங்கை ஆடு முதலாளி கையாடு எவ்வளவு கேவலமாக பிரச்சாரம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சியை அவரை வெளியேற்றிருக்காங்க. அவர் மேலே ஒரு இதே போடுறாங்க, ஒரு பிரசுரமே போடுறாங்க. அவர் போலீஸ் ஊழலாளி, அவர் எதிரி ஆடு அப்படின்லாம் சொல்லி போட்டு அவர் வெளியேற்றினார். அவர்லாம் வந்து அதுக்கான நிதி ஆதாரம் அங்கே போய் மில் தொழிலாளர்கிட்ட வசூல் செய்து வாரம் வர பணங்கள் வந்து கொடுப்பாரு. தொடர்ந்து வருவதற்கு அது பல்வேறு மாவட்டங்களுக்கு போய் அந்த பத்திரிகை பரவுவதற்கு அந்தந்த அது விற்பனைக்கான உத்தரவாதங்கள் செய்வதெல்லாம் போவார். தொடர்ந்து பத்திரிகை வந்ததுனால அவர் அந்த மில் தொழிலாளர் கோவை மில் தொழிலாளருடைய ஆதரவு அதை திரட்டி தந்த அப்பூனால் தான் அந்த பத்திரிகையே வந்தது. அந்த பத்திரிகை அவர் அப்பவே அப்பவே தீக்கதிலிருந்து வெளியேறி நவமணி பத்திரிகைக்கு போனார். நவமணியிலேருந்து அண்ணா பத்திரிகைக்கு போனார். அப்புறம் பொதுவான பத்திரிகையாளராக மாறிட்டார். அவர் நம்முடைய தோழர் ஏஎம்கே வழக்கறிஞராக இருந்து ஆரம்பத்தில் திராவிடர் கழகத்தில் இருந்து பிறகு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புக்கு வந்து மாணவர் இயக்கங்களில் பங்கு வந்து அப்புறம் வந்து சிபி பொது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சிபிஎம்முக்கு வந்து சிபிஎம்மில் வந்து தொழிற்சங்க தலைவராக மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக இருந்த ஆவடி அம்பத்தூரில் 1,000,000 தொழிலாளர்கள் நடத்தி மிக போராட்டங்கள் எல்லாம் நடத்தி ஒரு மாபெரும் தலைவராக வந்து பின்னாடி நடத்திருப்பாரு இயக்கத்துக்கு வரப்போம். அதே மாதிரி வந்து தோழர் பெரிய பெருமாள் அவர் வந்து கரந்தை கல்லூரியில் தமிழ் பிடிச்சிட்டு பிறகு வந்து அந்த விவசாய சங்க தலைவராகவும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து மிக தொழிலாளர்கள் விவசாயிகளுக்காக போன போராட்டங்களை நடத்தி தேர்தலில் கூட நின்று ஒரு முறை தோட்டார். அப்போ அந்த கட்சியிலேருந்து வந்து நக்சல்வாதி இயக்கத்தை நோக்கி வந்த தோழர். அவர் பின்னாடி வந்து தனித்த முன்னாடி இயக்கங்கள் தமிழர் தோட சிந்தனை இயக்கங்கள் ஆரம்பித்தார். ஆரம்ப கட்டத்தில் அப்படி வந்தார். பிவி சீனிவாசன் அவர்கள் வந்து சிறு வயதிலேயே வீட்டை கேரளாவை சேர்ந்தவர். சிறு வயதிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஹோட்டல் தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி தொழிற்சங்க தலைவராக வந்து மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் உறுப்பினர்கள் அளவுக்கு வளர்ந்து தத்துவார்த்தறிஞர்கள் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக இருந்து பிறகு வந்து தீக்க எதிர்ப்பு கைகளோடு இணைந்து செயல்பட்டு நக்சல்வாதி இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு வந்தவர். இதே மாதிரி தான் எல்லா உறவுகளும் முக்கியமான தோழர்களும் குறிப்பிடலாம். பாக்கியெல்லாம் ஆரம்ப நிலை தோழர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நம்ம நிலை ஆரம்பிச்சு வந்தாங்க. லிங்கசாமி பிளாத்திகுளம் மாவட்டத்தில் குருசாமி தோழர் தேவர்னு சொல்லி அந்த தோழரும் மிகச்சமாக வரலாற்று பின்னாடி தோழர். இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு வந்து மொழி பிரச்சனையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெளிவான கொள்கை எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்று வரைக்கும் வந்து மொழி உண்மையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு மொழி கொள்கை தான் சொல்கிறோம் கேச்சா. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் சிபிஐயாக இருந்தாலும் சிபிஎம்மாக இருந்தாலும் ஏறத்தாழ காங்கிரஸுடைய மும்மொழி கொள்கையை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மொழி கொள்கை எல்லாம் கிடையாது, இருமொழி கொள்கை தான். புரியுதுங்களா? அதாவது ஆங்கிலம் அகற்றப்படக்கூடாது, ஆங்கிலம் அகற்றப்பட்டு அந்த இடத்துக்கு இந்தி வந்துடும், அதனால் ஆங்கிலமே தொடர வேண்டும் என்பது தான் அவங்க நிலைப்பாடாக இருந்தது. குறிப்பாக 1962 திராவிட நாடிய கோரிக்கையை வந்து கைவிட்ட பிறகு அடிகளிடம் ஒரு பெரிய சோர்வு. அது திராவிட இயக்க அடிகளிட்ட
மாதிரி அடிப்படையான உயிர் மூச்சான கொள்கை வந்து திராவிட நாடு பிரிவினை. இதை கைவிட்டது ஈக சம்பத் போன்றவர்கள் இதை பயன்படுத்தி மேடைகள் வந்து இவங்க பிரிவினை கோரிக்கையை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கிறார். தமிழ் தேசிய கட்சியை துவக்கி ஒரு குறுகிய காலம் வரைக்கும் அவர் வந்து தன்னாட்சி தமிழகங்கிற நிலைப்பாட்டை வைக்கிறார். அவரும் பிரிந்து போகும்போது கூடிய தமிழகம் இந்த முழக்கத்தை வைக்கிறாரு. திராவிட இயக்கத்தை திமுக கடுமையாக சார்ந்தார். இப்போ ஒரு பக்கத்தில் வந்து அணிகள் விட்ட சோர்வு வருது. இந்த சோர்வை அகற்றுவதற்கான ஒரு தேவை கூட திமுகக்கு இருக்கு. அதனால அவங்க இந்தி போராட்டத்தை தட்டி விடுறாங்க 63-64 புரியுதுனா. அது அந்த அடிப்படையும் ஒன்று இருக்கு. இருந்தாலும் வந்து அன்னைக்கு வந்து மொழி இந்தி மொழியை திணிக்கிற போக்கு இருக்கு பாருங்க. அது வந்து மத்திய அரசிடம் இருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் திணித்து கொண்டு வருது. அப்போ அதை எதிர்த்த போராட்டத்துக்கு திமுக அன்னைக்கு இந்த புறக்காரணங்கள் இந்த நிர்பந்தம் ஒரு புறமும் இந்தி திணிப்பு மற்றொரு புறமும் இரண்டையும் எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் 62 பிறகுமே இங்கே காங்கிரஸ் வந்து சரிவை நோக்கி பயணம் செய்யுது. காங்கிரஸ் எதிர்ப்பு அலைகள் இந்தியா முழுவதும் வீசத்தவங்க. அப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு திமுகக்கு இருக்கு. அப்போ இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறதுக்கும் இந்த இந்தி போராட்டம் அவர்களுக்கு பயன்படுது. இந்தி திணிப்பு இயற்கையாகவே இந்தி திணிப்பை எதிர்க்க போராட்டம் அவசியம் என்ற ஒரு புறநிலை. ரெண்டாவது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதுனால அணிகளுக்கு இருக்கிற சோர்வு, கட்சியிலிருந்து வெளியேற்றிய சம்பத் போன்றவங்க வந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கி தமிழ்நாட்டினுடைய சுயநிர்ணய உரிமை போன்ற கோரிக்கைகளை வைத்து இவங்க பதிவினையை கைவிட்டாங்கன்னு சொல்லி செய்த பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல். மூணாவது வந்து காங்கிரஸ் இருப்புணர்வு பதிவுபட்டு இருக்கும்போது காங்கிரஸ் வளர்ச்சி நிலையை நோக்கி திமுகவும் வீழ்ச்சி நிலையை நோக்கி காங்கிரஸும் போகிற நேரத்தில் இந்த எல்லா சூழலும் சேர்ந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருந்த விலைவாசி ஏற்றம் அன்றைக்கு அன்றைக்கு இருந்த பஞ்சம் போன்ற பல்வேறு காரணங்கள் வந்து இந்தி போராட்டத்துக்கு ஒரு புதிய பேஸாக இருக்கும். மக்கள் அப்படியே கிளந்து எழுந்துறாங்க. அதில் மாணவர்கள் பங்கு தான் மிக முக்கியமானது. நான் காமராஜன் போன்றவர்கள், காளின் முத்து போன்றவர்களாக அப்போதான் தலைவர்களாக வராங்க. மிகப்பெரிய எங்கே பார்த்தாலும் தன்னெழுச்சியாக மாணவர்கள் வேலைநிறுத்தம் தெருவில் இறங்கி எல்லா விதமான சென்னையினுடைய நடவடிக்கைகளையே ஸ்தம்பிக்க வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு போராட்டம் எங்கே பார்த்தாலும் ஒடுக்குமுறை, போலீஸ் துப்பாக்கி சூடு அப்படியெல்லாம் நடக்குது. தொழிலாளர்கள் நாங்கள் அந்த கட்டத்தில் வந்து 60 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சரியான மொழிக் கொள்கை இருக்கோ இல்லையோ, சிபிஎம்ல இருந்த நாங்களெல்லாம் சரியான மொழிக் கொள்கை முடிவராக இருந்தோம் புரியுதுங்களா. இன்னொன்று எங்களுக்கு சாதகம் என்னன்னா அன்னைக்கு தலைவர்கள் கூட உள்ளே இருந்தாங்க, நன்றா உயிர்ப்பாப்படுது. அப்போ நாங்கள் அந்த சூழல்களை பயன்படுத்தி இந்தி போராட்டத்தை வேகமாக தட்டி விட்டோம். தலைவர்கள் ஒரு பக்கத்தில் உள்ளே இருக்காங்க, இந்த போராட்டம் எழுச்சியாச்சு, இதுக்கு நாம் செய்யணும்னு சொல்லி தீவிரமாக நாம் தட்டி எழுப்ப ஆரம்பித்தோம். கல்லூரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் போகிறோம், மாணவர்களை சந்தித்து. இன்னொன்று வந்து திமுக ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இருந்தாலும் கூட நாம் ஒரு சிறிய சக்தியாக நிற்கிருந்தாலும் கூட எல்லா கல்லூரிக்கும் போய் மாணவர்களை பேசி அமைப்பாக்கி தட்டி விடுற வேலை சென்னை சட்டக்கல்லூரியில் போன்ற இடங்களில் தான் ஏஎம்கே நான் செல்வராஜ் போன்ற தோழர்கள் ஜெகநாதன் ஒருத்தர் நாகர்கோவில் அந்த தோம் வந்து நிறைய கொடிகள் ஆக்கணும். அங்கங்கே நடக்கிற திமுக சார்பிலையும் இந்திய எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு பயங்கரமாக உரையாற்றி மக்களை தட்டி அளிக்கிறோம். தொழிற்சாங்க பணியாற்ற தொழிற்சங்கங்களில் தொழிலாளர்களை கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். பத்தாம் கிராமில் என்ன நடந்ததுன்னா எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஒன்றும் தொழிலாளர் கிட்ட அவங்க வகுப்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொன்னேன். பெங்களூர்லேருந்து வர ட்ரெயினை பட்டாபிராமத்தை நிறுத்தி எல்லா பேசஞ்சர்ஸும் இறக்கி தீ ட்ரெயினுக்கு தீ வச்சு கொடுத்துட்டாங்க தொழிலாளிங்க. முதல் எரியுது. அப்புறம் நாங்கள் விரைந்து போனாங்க. அதே மாதிரி இந்த போராட்டம் உச்சியில் இருக்கும்போது ஒருவரும் போகும்போது தொழிலாளிகள்லாம் போய் அங்கே போலீஸ் வந்து தொழிலாளிகளை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை மரத்தில் கட்டி போட்டாங்க. பெட்ரோல் எடுத்துகிட்டு வராங்க, தண்ணி ஊற்றி கொடுக்க போகிறாங்க. அந்த நல்ல வேலையை நானும் ஏன் கே போன்றவெல்லாம்
அந்த இடத்துக்கு போய் இல்லை அவன் போலீஸ்காரர் கொள்றதுல ஒன்றும் பிரயோஜனம் சொல்லி தடுத்து அவர் உயிரை காப்பாற்றி அனுப்பி செய்யலாம். புரியுதுங்களா? இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏராளமாக நடந்தது. எங்களை சிறையில் பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ள கூட்டம் என்றால் அவ்வளோ பெரிய பயங்கர கூட்டம். சென்னை சிறையில் வந்து அடங்க முடியாத கூட்டம், ஒவ்வொரு செல்லிலையும் 20 பேர் 25 வெற்றிதான் நெருக்கடியா இருக்கணும், எல்லா தலையிலும் குண்டு காயங்கள் எல்லாம் இருந்தது. இப்படி ஒரு கடுமையான ஒடுக்குமுறை. மாணவர்கள் தான் அதுல பிரதானமான பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் எங்களை எல்லாம் கைது செய்துட்டாங்க. அந்த நாங்கெல்லாம் சரிக்கு போயிடும் அந்த போராட்டம் வந்துடுது. அப்புறம் நேரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அதாவது இந்தியா ஆங்கிலமே நீடிக்கும், ஹிந்தி தெரிவிக்கப்பட மாட்டாது அப்படின்னு நேருவினுடைய கடிதத்தை நம்பி போராட்டத்தை கைவிட்டாங்க. போராட்டம் ஹிந்தி மொழி கல்லூரிக்கு தான் போனேன். பாக்கி செல்வராஜ் ஏஎம்கே போன்றவங்கெல்லாம் நிறைய கல்லூரி மாணவர்கள் போயிட்டு வந்து பேசினாங்க. ஏன்னா எனக்கு வந்து பத்திரிகை வேலையும் இருக்கும், மேடையிலும் பேசணும், இது மாதிரி பணிகள்லாம் குறிப்பாக தான் போனேன். மாணவர்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு உணர்வு, தமிழ் ஒன்று மொழி உணர்வு இருந்தது, தமிழ் வளரணுங்கிற உணர்வு அவங்ககிட்ட இருந்தது, ஹிந்தி எதிர்க்கணுங்கிற உணர்வு இருந்தது. அதுக்காக எந்த தியாகமும் செய்யணுங்கிற ஒரு வேகமும் அர்ப்பணிப்பும் மாணவர்கிட்ட காணப்பட்டது. திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டாங்க, அதனால ஒரு அதிருப்தி இருந்ததுங்கிற புறக்காரணம், மத்திய அரசு வந்து இந்திய திணிச்சது அதையும் ஒரு காரணம், எல்லா சூழல் அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழல் எல்லாமே சேர்ந்துதான் இந்திய போராட்டத்துக்கு வருவோம். படத்தை பற்றி தீக்கதில் எழுதினோம். ஆனால் தலைமையிலேருந்து அதுக்கு சிறையிலேருந்து அதுக்கு மேலே எழுத வேண்டாம்னு சொல்லி உத்தரவு வந்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் கைது செய்யப்பட்டோம். அந்த சூழலே நாங்கள் கைது செய்யப்பட்டோம். அப்புறம் பத்திரிகையில் எப்படி நாங்கள் எழுதுறது ஒருமொழி கொள்கை பற்றி இருந்தது. ஆமாம், நஞ்சல் பாரி இயக்கம் வந்த பிறகுதான் தெளிவாக ஒருமொழி கொள்கைங்கிற முடிவுக்கு வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சிபிஐ சிபிஎம்லாம் வேறத்தாடு மும்மொழி கொள்கை தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். இப்போ எம்எல் தான் தெளிவாக ஒருமொழி கொள்கை என்ற அரசியலை மொழித்துறையில் சரியான மொழி, அதாவது வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இதனுடைய பிரச்சனைகள் வந்து முன்னுக்கு வந்தது. புரியுங்களா? அப்போ இங்கே தான் விவாதம் இயற்கமாக துவக்கியது. இந்திய எதிர்ப்பு என்பது வெங்கத்தில் ஓரளவு இருந்தாலும் அது ஒரு பெரிய இயக்கமாக இங்கே மாதிரி வரல. இப்போ அதில் ஏஎம்கேனுடைய பாத்திரம் வந்து முக்கியமானது. சொல்லலாம், அவர் சரியான வகுத்து கொடுத்தாரு அன்றைக்கு அந்த மொழிக் கொள்கை வந்து ஒரு அதுக்காக வந்து இப்போ அகில இந்திய கட்சியில் சிபிஎம் கட்சியினுடைய அமைப்பாக புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பு இருந்தது. அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் கல்யாணி போன்றவங்க, கேசவன் போன்றவங்க, மார்க்ஸ் போன்றவங்க, பழமலை கோச்சடை போன்றவங்க, நாங்கள்லாம் நான் கோவிந்தசாமி போன்ற தோழர்கள்லாம் இருந்தோம். அப்போ வந்து மொழிக் கொள்கையை பற்றிய விவாதத்தை புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் வந்தது. அகில இந்தியாலையும் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்தினுடைய மையக்குழு கூட்டம் தன்பாத்தில் நடந்தது. அதில் வந்து தமிழகத்தின் சார்பில் ஒருமொழி கொள்கையை பற்றி ஆவணமாக எழுதி அதை தொகுத்து கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு நாங்கள் போராட்டோம். அப்போ வந்து ஆந்திர மாநில தோழர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்து இந்தியை ஏற்றுக்கொள்கிற மாதிரியான போக்கை வந்து பரவராவ் போன்றவங்கெல்லாம் வெளியிட்டாங்க அந்த கூட்டத்தில். அதை நாம் கடுமையாக எதிர்த்தோம். புரியுங்களா? அன்னைக்கு வந்து ரமணாரெட்டி போன்றவங்களுக்கெல்லாம் அதில் உடன்பாடு இருக்கிற ஒருமொழி கொள்கையில், அடுத்த கட்டம் எல்லாரும் சேர்ந்து ஒருமொழி கொள்கையில் உடன்பாட்டுக்கு வந்துட்டோம். போராட்டம் நடந்தது வந்து நான் வந்து ஒருமொழி கொள்கைங்கிற முடிவுக்கு ஏற்கனவே வந்துடுந்தேன். அதில் வந்து மார்க்சிய நூல்களை அதாவது ஒரு சிஸ்டமாக உருவாக்குறதுல என்னை விட சிறந்த பாத்திரத்த உருவா, அதை வந்து ஒரு அந்த மொழி கொள்கையை ஒரு அமைப்பாக உருவாக்குறதுல, அதை ஒரு சிஸ்டமாக முன்வைப்பதில், கோட்பாடாக நிறுவுவதில் என்னை விட அவருடைய பாத்திரம் சிறப்பானது. எனக்கு அதில் உணர்ந்த உணர்வு தான் இருந்தது, அதான் சரின்னு இருந்தாலும் அதில் அவருடைய பாத்திரங்கிறது என்னை விட சிறப்பான பாத்திரம்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு கோட்பாட்டை உருவாக்கும் போது ஒரு தலைமைக்குரிய பண்பு இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட இருந்ததுங்கிறதா.
ஒரு அதை வந்து ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக அதை நடத்தலை. அதாவது ஜனநாயகம் உள்ள பல்வேறு ஸ்தாபன அமைப்புகள், ஸ்தாபன கோட்பாடுகள் அதெல்லாம் வச்சு ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சியாக அது அவரை வழிபடக்கூடியவர்களுடைய ஒரு மடம் மாதிரி தான் அந்த தமிழரசு கழகம் இருந்தது. புரியுங்களா? ஏன்னா எல்லாரும் அவரை துதி பாடுவாங்க. இந்த தமிழரசு கழக மேடையில் இளங்க அன்றைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவரை புகழதாக இருக்கும், இல்லை திமுக சுற்றதாக இருக்கும். புரியுங்களா? ஆழ்ந்த அரசியல் அறிவு எல்லாம் தேவையிருக்கிற மாதிரியான சூழல்லாம் இல்லை. அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை புகழ்ந்தால் திருப்தி அடைவார். புரியுதுங்களா? சிக்கல் நெருக்கடிகள் ஒன்றும் அவருக்கு வருது கிடையாது. அக்கா எங்கள் நிலைப்பாடெல்லாம் எப்படி இருந்தாலும் வாப்பூசியை புகழ்வோம். இருந்திருந்த உடனே கண்பூத்த அஞ்சாத சிங்கப்பாவை, கணம்பூத்த உலைநகர் தூயாடை, பண்பூத்த உலகுக்கு ஒரு உயிரை போன்று பாட்டாளர் உழவரணம் போட்டும் தன்பூத்த காட்சி நல்கும் தகைமூத்த மாப்போசி தன்மை வாழ்கள் சொல்லித்தான் பேச்சு ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் இருந்தது. அடுத்த கட்டங்கள்ல அவரோட நமக்கு முரண்பாடுகள் வரும்போது போய் பேச ஆரம்பித்தேன். அவர் வந்து இப்படி கன்வின்ஸ் பண்ணுவார்னா நீ இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு போகாதே, பயங்கரவாத இயக்கம் 48 அப்படி நடந்தது, குண்டு வச்சுருவாங்க, கையில் குண்டை வச்சு போட அப்படி எல்லாம் மிரட்டி ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது வெறுப்பு உண்டாக்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வார். அப்படிதான் பேசுவார். பொதுவாக வந்து சமமாக உட்கார்ந்து விவாதிப்பது அவர் எப்போவுமே வந்து அந்த பண்பு அவர்கிட்ட கிடையாது, ஆரம்ப காலத்தில் கிடையாது. அந்த சூழல்கள் அவர்கிட்ட இருந்தது. பொதுவாக வந்து எல்லா யாரையுமே அவர் வந்து தனக்கு அடுத்து ஒரு தலைவர், எப்படி பெரியாருக்கு அப்புறம் திராவிட கழகத்தில் பெரியார் இன்னொரு ஆலமரத்தின் கீழே பல மரங்கள் முளைக்காதா, இவருடைய நிழலில் வேற அதுக்கு வந்து அவர் பெரியாரத்தான் அடிக்கடி உதாரணம் காட்டுவார். தனக்கு பின்னாடி அந்த இயக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை போக்கெல்லாம் அவருக்கு இல்லை. அந்த தனக்கு பிறகு அது ஒரு மாபெரும் இயக்கமாக வரணும், தான் வாழ்நாளில் சில பதவிகளை பெறணும், தன்னுடைய வசதிகளை பெருக்கிக்கணுங்கிற அளவுக்கு கடைசி காலத்தில் ரொம்பவும் அவர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா நாம் சொல்லணும். அதாவது வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம், வடக்கெல்லை போராட்டம் வந்து இங்கே திருப்பதி வரை தமிழ்நாட்டோட இணைய வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே மாதிரி அங்கே தெற்கெல்லை போராட்டம், தேவி குளம்பியம்பேடு போன்ற பகுதிகள் அதெல்லாம் தமிழ்நாட்டோட இணையங்கிற அங்கே தெற்கெல்லையில் வந்து அங்கே நேசமணி போன்றவர்களெல்லாம் கலந்து தாங்கிறாங்க, காங்கிரஸ் ஒரு செக்ஷன் கூட கலந்து தாங்கிறாங்க. அந்த போராட்டத்தில் இவர் இணைஞ்சு நின்று பல போராட்டங்களை நடத்துகிறார். இங்கே வடக்கெல்லை போராட்டத்தில் மங்களம் கிழார், அங்கே இருக்கிற கே விநாயகம் போன்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தால் அவங்களோட இணைந்து போராட்டங்கள், பல போராட்டங்கள் நடைபெற்றது, பல மறியல்கள் நடைபெற்றது, அதிலெல்லாம் சிறைப்பட்டாங்க. அதில் பழனி மாணிக்கம்ங்க ஒரு தோழர் கூட உயிரிழந்தாங்க சிறையில் இருக்கும்போது. அப்படி பல தியாகங்கள் கூட செய்யப்பட்டது. அதில் அன்றைய கட்டத்தில் வந்து பிராஸ்கர் கமிஷன் என்ற கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்து ஆய்வு செய்து சில பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைச்சிது. அப்படி இணைக்கும் போது திருத்தணி தமிழ்நாட்டோடு அந்த போராட்டத்தின் உடலாக இணைக்கப்பட்டது. ஆனால் திருப்பதி இணைக்கப்படலை. அதுக்கப்புறம் திருப்பதி திருத்தணி இணைக்கப்பட்ட பிறகு அந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லை போராட்டங்களை யாருமே எடுக்கலை, எந்த இயக்கங்களுமே எடுக்கலை. அவரும் எடுக்கலை. திருத்தணி இணைப்பு வெற்றி விழா கடைசியாக நடந்தது. அது மிக பிரம்மாண்டமான விழாவாக நடந்தது. ஸ்ரீ சுப்பிரமணியம், சிவாஜி கணேசன்லாம் கலந்து ஆயிரக்கணக்கான கார்களில் போய் திருத்தணியிலேயே அந்த வெற்றி விழா நடந்தது நான் தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் திருத்தணி தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்ட பிறகு எல்லை போராட்டங்களை அவர் தான் அதை சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவரும் கைவிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாருமே எல்லை போராட்டத்தை பற்றியோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய
தமிழ் பிரதேச கிராமங்கள் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறத பற்றியோ தீவுகளும் மீன்கள் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டியது பற்றியெல்லாம் இப்போ யாருக்கும் அதுக்கப்புறம் இயக்கங்களே தமிழ்நாட்டில் இல்லையே யாருமே அதை முன்னெடுத்து போராடி இப்போ சில தமிழ் இயக்கங்கள் அந்த பிரச்சாரத்தில் சொல்றாங்க அவ்வளவுதான் இதை வந்து ஒரு வலிமையான போராட்டமாக வரல நான் வந்து 1956 சென்னையில் தான் இருக்கேன் புரியுதுங்களா அப்போல்லாம் வந்து சென்னை மாவட்டத்தில் அப்பொழுது வந்து நான் அரசு பணியில் இருந்தேன் இங்கே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு வீட்டுவதி வாரியம் இருக்கு இல்லையா அது நகர அபிவிருத்தி கழகங்கிற பெயரால போயிருந்தது அதுல வந்து ஆவண காப்பாளர் அது ரெக்கார்ட் கீப்பராக இருந்தேன் அங்க பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த இயக்க பணிகள் எல்லாம் ஈடுபடுவேன் அந்த நேரத்துல வந்து கடுமையாக மொத்த வசத்தை தாக்கி அன்றைக்கு முதலமைச்சருடைய தமிழ் விரோத போக்கை எல்லாம் எதிர்த்து கடுமையாக மேடைகளில் பேசுவேன் அப்படி பேசுறதுனால என்னுடைய பேச்சுக்கள் தனியாக மொத்தவசத்துடைய குறிப்புக்கு போகும் அன்றைய கட்டத்தில் சென்னையில் எங்கேயாவது அவர் வந்து பேசினா உடனே நான் புலவர் கீரன் போன்றவர்களாம் அந்த கட்டத்தில் ஒரு பனியனுக்குள்ள கருப்பு துணியை மறைச்சிட்டு கூட்டத்தில் போய் நிற்போம் அவர் எழுந்தவங்க கவி துரோகியை பேசாதேன்னு முழக்கம் போவோம் அதனால சென்னையில் பக்தவசனம் கூட்டம் நடக்குதுன்னு சொன்னாலே காலையிலேயே எங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இரவு வரைக்கும் விட்டுட்டு வருவாங்க இப்படி பல நாட்கள் அன்றைக்கு இருந்தது அப்போ கூட்டத்தில் பேசும்போது ஒரு கூட்டத்தில் கடுமையாக பேசினேன் இனிமேல் தமிழ் அப்போ ரொம்ப இளைஞன் வேற வேகமாக இருக்கும் இனிமேல் தமிழை தாக்கி பேசினால் மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் கல்லை எடுத்து அடிப்பார்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசினேன் அப்புறம் ஒரு கூட்டத்தில் வந்து பாரதி வந்து தராசுங்கிற நூலில் வந்து தமிழுக்கு எவன ஒருவன் தன் வாழ்நாளில் தோகம் செய்தானோ அவன் அடுத்த ஜென்மத்தில் குரங்காக பிறப்பான்னு குறிப்பிட்டிருக்காரு ஆனால் இவர் தன் இந்த ஜென்மத்திலேயே குரங்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டேன் செல்வர்னு சொல்றாங்க இவர் எழுந்து இவர் எழுந்து சொல்லி இவர் வாய்ந்த சொல்லி மக்கள் எழுந்து செல்வர் அப்படின்னா இவரை பேசிட்டு இருந்தேன் இந்திராணி பக்தவாத்சவம் கிண்டல் செய்வோம் இந்திர சபையில இந்திரன் தான் மாறுவார் இந்திராணி இப்போ நிரந்தரமா இருப்பாங்க அது மாதிரி யார் மந்திரி சபை மாறினாலும் இந்த பக்தவசரம் மட்டும் தொடர்ந்து பிறந்தவங்களுக்கு கிண்டல் பண்ணும் இதெல்லாம் நான் கடுமையா பேசுவோம் அதுவும் நான் கடுமையா பேசுவேன் அதனால அந்த பேச்செல்லாம் இடிச்சு என்னுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி எடுத்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்க அதுல நாங்கள் எதாவது பேசுவது எப்படிமே பேசிட்டு வந்து இருக்கு அதுவும் தமிழரசு கழகம் வந்து ஒரு கலாச்சார அமைப்பு தான் அது ஒரு அரசியல் கட்சி இல்லை எல்லாம் விளக்கம் சொன்னால் ஆனால் என் வேலையை எடுத்து நீக்கிட்டாங்க அந்த 62 என்னுடைய வேலை பறிக்கப்பட்டது அரசு வேலை அதுக்கப்புறம் நான் அது மேலே அப்போ என் முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது வேலை செய்துட்டு அரசியலில் ஈடுபடுவதா இல்லை முழு நேரம் அரசியலில் போச்சு இனிமேல் இதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கேன் நம்ம முழுமையாக அரசியலில் போடுவோம்னு சொல்லி அதுக்கு மேலே நான் இந்த நடவடிக்கை எடுக்கலை ரொம்ப தமிழரசு கழகத்தில் இருந்தேன் 62 அப்புறம் தீக்கெதிர்க்கு வரேன் 67 அப்புறம் நக்சல் மாறியேன் இங்கே எப்படி பிரச்சனைனா என்னுடைய அம்மா வந்து ஆசிரியை நான் சம்பாதிச்ச நேரத்தில் கூட என்னுடைய சம்பாதியத்தை அம்மாவுக்கு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது அதை பூரா வந்து பொதுநலத்துக்குதான் பண்ணுவோம் கூட்டம் போட்டுருவேன் அப்பப்போ வெறுபிடிச்சு செயல்படுவேன் வர தோழர்களுக்கு உதவி செய்துடுவேன் பல நேரங்களில் அம்மா வந்து சந்தைக்கு வருவாங்க அவங்க ஊதியத்தில் தான் நான் வாழ்ந்தேன்னு சொல்லணும் புரியுங்களா அந்த அந்த நேரங்களில் எனக்கு திருமணம் ஆகலை நான் தனியாக தான் இருக்கேன் அப்போ எனக்கு வீட்டில் வந்தால் உணவு போட்டுருவாங்க துணி வாங்கி கொடுத்துருவாங்க வெளியில் போனால் தோழர்கள் உதவி செய்வாங்க சம்பளம் கிடைச்சா அது தோழர்களுக்கு செலவு செய்துருவேன் அப்படி தான் இருந்தேன் அம்மா தம்பியை கூட்டு குடும்பமாக இருந்தேன் தம்பி வங்கி ஊழியராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் அவங்கெல்லாம் திருமணம் வாங்கி வெளியில் போயிட்டாங்க எங்கள் அம்மாவும் தங்கிச்சு வீட்டுக்கு போனப்பறம் தனியாக வாழணுங்கிற நிர்பந்தமே எனக்கு 75 பிறகுதான் காசுனுடைய அருமைங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கணும் பணம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்ததில் 75 அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிர்பந்தமே எனக்கு இல்லை இந்த அதான் 62 கூட வரவாடு வந்துட்டான் பிறகு வந்து 67
மெக்கம்பாரி போராட்டத்துக்கு போய் எங்களை எல்லாம் கட்சியிலிருந்து வெளியேற்றிடுறாங்க. வெளியேற்றின பிறகு அந்த சூழலில் தான் வந்து கல்கத்தாலேருந்து சுஷில் ராஜ் சௌத்ரி என்ற தோழர் தமிழ்நாட்டுக்கு வராரு. சுஷில் ராஜ் சௌத்ரி வந்து என்ன பி வி சீனிவாசன் அப்பு போன்ற தோழர்களை எல்லாம் சந்தித்து மெக்கம்பாரி போராட்டத்தினுடைய அரசியல் நிலைங்க அப்படி பாட்டாளிமன்றத்தின் தளத்தில் விவசாயிகள் அச்சாணியாக கொண்ட ஒரு நக்கம் மக்கள் ஜனநாயக புரட்சி எப்படி நடத்தணும் போன்ற விஷயங்களை எல்லாம் விளக்கி சொல்லி எங்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்த பிறகு எங்களுக்கும் சாரு மதிந்தார்கள் கூட தொடர்புகளை ஏற்படுத்தி தர ஏற்படுத்தி தந்த பிறகு நாங்கள் வந்து அப்போது அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது. அந்த அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழுக்கு தமிழ்நாட்டிலேருந்து தோழர் அப்பு போகிறாரு, அதில் கலந்துக்கிறாரு. அங்கு ஒரு பிரகடனம் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிரகடனம் வெளியிடப்படுது. அந்த பிரகடனத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் நாம் வந்து ஒரு கிளையை தமிழ்நாட்டு ஒருங்கிணைப்பு குழு கட்டுறோம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து 9 வேர்களை கொண்ட தமிழ்நாடு புரட்சியாளர் ஒருங்கிணைப்பு குழு, அதில் வந்து அப்பு, கலியபெருமாள், பி வி சீனிவாசன், ஏஎம் கோதண்டராமன், நான், டிங்கசாமி, விளாத்தி உணவு குருசாமி என்ற தோழர், அப்புறம் வந்து மதுரையிலிருந்து ஒரு தோழர் பேர் மரம்பு நல்ல தோழர் தன்னாசி என்ற ஒரு தோழர் தன்னாசி தன்னாசி பத்தனார்னு ஒரு தோழர்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேலத்தில் பாட்ஷா என்ற தோழர் மாயத்தோழர்கள் கொண்ட உடுமலைப்பேட்டையில் லிங்கசாமி மாதிரி ஒன்று கோப்பாரணி கமிட்டி அமைக்கப்படுது. அந்த கமிட்டி தமிழ்நாட்டில் 1969 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏப்ரல் மில்லினுடைய பிறந்த நாடுக்கு அது மார்க்சிய இந்திய கட்சியாக பிரகடனப்பட்டது. ஏப்ரல் மாதம் 21 அதிலிருந்து இந்தியாவில் வந்து அந்த கட்சியில் நாங்கள் செயல்படாது. அவர் வந்து அவருக்கு ஒரு நல்லாள கவுண்டர் குடும்பத்திலிருந்து வந்தவர். பின்னாடி அந்த குடும்பம் கிறிஸ்துவ மத கன்வெர்ஷன் குடும்பம். அவங்க அப்பா பேர் லியோ கவுண்டர் என்று பேர். அவர் மனைவி நான் ஒரு 6 குழந்தைகளுக்கு மேலே அவருக்கு இருந்தது. அவர் வந்து திராவிட காலத்திலிருந்தே வந்து ஆரம்ப காலத்தில் திராவிட கழகத்தில் இருந்தார். திராவிட கழகத்துலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வராரு. அந்த கோட்டை மீடு பகுதி கோவில் அந்த பகுதி வச்சாங்க. அந்த பகுதி இளமையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார். லாரி டிரைவராக தொழில் செய்கிறார். அப்புறம் வளர்ச்சி அடைகிறார். அவர் சிறந்த கால்பந்தாட்டம் வீரர் அதை படிக்கும்போது. அது பிறகு அந்த ஊரில் இருக்கிற ரவுடிகளை எல்லாம் கொட்டத்தை ஒதுக்கினார். அவர் ஓரளவு மக்கள் செல்வா கூட வராரு. அப்புறம் நல்ல பேச்சாளர், நல்ல நடிகர், பல நாடகங்களை நடிச்சிருக்கார். அவர் ஜமீன்தார் வேடத்தில் நடித்து ஜமீன்தாருடைய கொடுமைகளை எல்லாம் அவர் வந்து நாடகங்களில் அம்பலப்படுத்திருக்கார். அதனால் அவர் ஜமீன்தார்னு கூட நகைச்சுவையாக அவரை கூப்பிடுவாங்க. அவர் விவசாய சங்கத்தை கட்டினதில் முக்கியமான பங்கு கோவை பகுதிகளில் விவசாய சங்க அமைப்புகளில் பங்கு பெறாரு. சீனிவாசராவ் தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஊர்வலத்தெல்லாம் ஆட்களை திரட்டி கொண்டு வந்த பங்கெல்லாம் ஆற்றாரு. மிகச்சிறந்த புரட்சியாளர். அவருக்கு வந்து எந்த சமரசமும் செய்து கொள்ளாமல் புரட்சி நடக்கணும் என்பதில் ஒரு மிகுந்த ஆர்வம் அக்கறை உள்ளவர். எல்லாவித தியாகத்துக்கும் தயாரான தோழர். நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள தோழர். சிபிஎம்ல இருக்கும்போது பல சம்பவங்கள் நடந்தது. சிபிஎம்ல இருக்கும்போது 1964 வந்து நந்தா ஒயிட் பேப்பரை பற்றி முன்ன நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த நந்தா ஒயிட் பேப்பர் வந்தபோது எல்லாரும் கைது செய்த போது இவர் மட்டும் கைதியாக இவர் மட்டும் தலைமறைவாக இருந்தார். அந்த கட்சியினுடைய நிலை என்னன்னா எல்லாரும் உடனடியாக அரெஸ்ட் ஆகிடும். யார் யாருக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து வாரண்ட் இருக்கோ கைது செய்ய விரும்புகிறாங்களோ அவங்க தாங்களாமே முன் வந்து கைதியாகிட்டோம்.
யாரும் வந்து தலைமறைவா இருக்க கூடாது. இது ஒரு கட்சி. ஆனா இந்த மீடியா ஒரு தலைமறைவா இருக்காரு. மார்க்சிஸ்ட் கட்சியோட நிர்வாக மீடிய தலைமறைவா இருக்காரு. இருந்து அப்பொழுதே வந்து உங்களுக்கு இந்த சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தத்துவார்த்த பிரச்சனையில சீன நிலையில உறுதியாகின்றதுனால இந்த கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை எப்பாறு சோவியத் ஆளும் நிலைக்கு போயிட்டு இருக்கு, இது வந்து எப்படி புரட்சிக்கு துரோகம் செய்யறதுங்கிற விஷயங்களை அணிகளுக்கு வந்து அவரு பயிற்றுவிச்சுக்கிட்டே இருந்தார், பேசிட்டே இருந்தார். எல்லாத்தையும் அந்த அது வந்து தலைமைக்கு வந்து ஒரு இரிட்டேஷனா இருக்கு, அதுக்கு அவங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு. இவரால் பல தொல்லைகள் வருதுன்னு சொல்லி அதனால வந்து அவர் மேல வந்து அவரை வந்து ஒரு போலீஸ் உளவாளியும் கூட உத்தரவிட்டுவாங்க யாரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில. பிறகு அவர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு கொண்டு போகும்போது அவரை ஒதுக்கியே வைக்கிறார். சிறைக்குள்ள அவரோட யாரும் பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஒதுக்கியே வச்சிடறாங்க சிறைக்குள்ள. அதுக்கப்புறம் அவன் வெளியில வராரு. வெளியில வந்து எல்லாரும் விடுவிக்கப்பட்டவரும் வந்த அப்புறம் அவருக்கு முக்கிய பேப்பர் அவருக்கு தீக்கல இருந்த பேப்பர்லாம் கூட பார்த்தா மாற்றி எல்லார் பேருக்கும் ராகுல் பேர்ல இருந்த பேரை கூட முத்தையா பேருக்கு மாத்துறாங்க. ஏன்னா ராகுல் அவருடைய அரசியல் நிலையை ஏற்றுக்கிறாரு. அப்படி எல்லாம் நடந்தது. அப்புறம் வந்து அவரை தனிமைப்படுத்த பார்க்குறாங்க, உள்ள போராடுறாங்க. கோவையில் வந்து இரண்டாம் நிலையெல்லாம் பலமா இவருக்கு முன்னாடி இருக்காங்க. அப்போ வந்து எல்ஜி ஹல்தா கண்ணாமணி போன்றவர்கள், சத்தியமங்கல நாகராஜன் போன்றவங்க, இப்போ இருக்கார் நம்ம ஞானி போன்றவர்கள், அப்புறம் ஞானியெல்லாம் இப்போ ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க. இவர் நம்ம மனோ பேரு ராஜதுரை போன்றவங்கெல்லாம் ஒன்னா இருக்காங்க. அப்போ முதல்லயே அவங்கள நக்கர்பார் இயக்கம் வரத்துக்கு முன்னாடியே அவங்கள வந்து முதல்ல வெளியேற்றிருக்காங்க. தூயெல்லாம் இப்போ அவரை வந்து அவர் மேலே வந்து அவர் சிகை ஆடு முதலாளி கையாடு எவ்வளவு கேவலமாக பிரச்சாரம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சியை அவரை வெளியேற்றிருக்காங்க. அவர் மேலே ஒரு இதே போடுறாங்க, ஒரு பிரசுரமே போடுறாங்க. அவர் போலீஸ் ஆடி அவர் எதிரி ஆடு அப்படின்றலாம் சொல்லி போட்டு அவர் வெளியேற்றினார். அவர்லாம் வந்து அதுக்கான நிதி ஆதாரம் அங்கே போய் மில் தொழிலாளர்கிட்ட வசூல் செய்து வாரம் வர பணங்கள் வந்து கொடுப்பாரு. தொடர்ந்து வருவதற்கு அது பல்வேறு மாவட்டங்களுக்கு போய் அந்த பத்திரிகை பரவுவதற்கு அந்தங்க அது விற்பனைக்கான உத்தரவாதங்கள் செய்வதெல்லாம் போவார். தொடர்ந்து பத்திரிகை வந்ததுனால அந்த பத்திரிகை அவர் அப்பவே போய் அப்பவே தீக்கதிலிருந்து வெளியேறி நவமணி பத்திரிகைக்கு போனார். நவமணியிலேருந்து அண்ணா பத்திரிகைக்கு போனார். அப்புறம் பொதுவான பத்திரிகையாளராக மாறிட்டார். அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு வந்து மொழி பிரச்சனையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெளிவான கொள்கை எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்று வரைக்கும் வந்து மொழி உண்மையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு ஒரு மொழி கொள்கை தான் சொல்கிறோம். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் சிபிஐ ஆண்டாலும் சிபிஎம் ஆண்டாலும் ஏறத்தாழ காங்கிரஸுடைய முன்மொழி கொள்கையை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மொழி கொள்கை எல்லாம் கிடையாது, இருமொழி கொள்கை தான், புரியுதுங்களா? அதாவது ஆங்கிலம் அகற்றப்படக்கூடாது, ஆங்கிலம் அகற்றப்பட்டு அந்த இடத்துக்கு இந்தி வந்துடும், அதனால் ஆங்கிலமே தொடர வேண்டும் என்பது தான் அவங்க நிலைப்பாடாக இருந்தது. குறிப்பாக 1962 திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்ட பிறகு அணிகளிடம் ஒரு பெரிய சோர்வு, அது திராவிட இயக்க அணிகளிட்ட இந்த மாதிரி அடிப்படையான உயிர் மூச்சான கொள்கை வந்து திராவிட நாடு பெறுகிறேன், இதை கைவிட்டது ஈவிகே சம்பத் போன்றவங்க இதை பயன்படுத்தி மேடைகள் வந்து இவங்க பிரிவினை கோரிக்கையை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கிறார். தமிழ் தேசிய கட்சியை துவக்கி ஒரு குறுகிய காலம் வரைக்கும் அவர் வந்து தன்னாட்சி தமிழகங்கிற நிலைப்பாட்டை வைக்கிறார். அவர் பிரிந்து உரிமையோடு கூடிய தமிழகம் என்ன முழக்கத்தை வைக்கிறாரு. திராவிட இயக்கத்தை திமுக கடுமையாக சார்ந்தாரு. இப்போ ஒரு பக்கத்தில் வந்து அணிகள்கிட்ட சோர்வு வருது. இந்த சோர்வை அகற்றுவதற்கான ஒரு தேவை கூட திமுக இருக்கு. அதனால அவங்க இந்தி போராட்டத்தை தட்டி விடுறாங்க 1963-64 புரியுதுங்களா? அது அந்த அடிப்படையும் ஒன்று இருக்கு. இருந்தாலும் வந்து அன்னைக்கு வந்து மொழி இந்தி மொழியை திணிக்கிற போக்கு இருக்கு பாருங்க, அது வந்து
மத்திய அரசிடம் இருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் திணித்து கொண்டு வருது. அப்போ அதை எதிர்த்த போராட்டத்துக்கு திமுக அண்டிக்கு இந்த புறக்காரணங்கள் இந்த நிர்பந்தம் ஒரு புறமும் இந்தி திணிப்பு மற்றொரு புறமும் இரண்டையும் எதிர்த்து போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் 62 பிறகுமே இங்கே காங்கிரஸ் வந்து சரிவில் நோக்கி பயணம் செய்யுது. காங்கிரஸ் எதிர்ப்பு அலைகள் இந்தியா முழுவதும் வீசத்தவங்க. அப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு திமுகக்கு இருக்கு. அப்போ இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறதுக்கும் இந்த இந்தி போராட்டம் அவர்களுக்கு பயன்படுது. இந்தி திணிப்பு இயற்கையாக இந்தி திணிப்பை எதிர்க்க போராட்டம் அவசியம் என்ற ஒரு புறநிலை. ரெண்டாவது, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதுனால அணிகளுக்கு இருக்கிற சோர்வு, கட்சியிலிருந்து வெளியேற்றிய சம்பத் போன்றவங்க வந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கி தமிழ்நாட்டினுடைய சுயநிர்ணய உரிமை போன்ற கோரிக்கைகளை வைத்து இவங்க பதவியை கைவிட்டாங்கன்னு சொல்லி செய்த பிரச்சாரத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழல். மூணாவது வந்து காங்கிரஸ் இருப்புணர்வு பதிவுபட்டு இருக்கும்போது காங்கிரஸ் வளர்ச்சி நிலையை நோக்கி திமுகவும் வீழ்ச்சி நிலையை நோக்கி காங்கிரசும் போற நேரத்தில் இந்த எல்லா சூழலும் சேர்ந்து பொதுவாக தமிழ்நாட்டில் இருந்த விலைவாசி ஏற்றம் அன்றைக்கு அன்றைக்கு இருந்த பஞ்சம் போன்ற பல்வேறு காரணங்கள் வந்து இந்தி போராட்டத்துக்கு ஒரு பெரிய பேசா இருக்கும். மக்கள் அப்படியே கிளர்ந்து இருந்தார். அதில் மாணவர்கள் பங்கு தான் மிக முக்கியமானது. நான் காமராஜன் போன்றவங்க, தாலின் முத்து போன்றவர்கள் அப்போதான் தலைவர்களாக வராங்க. எங்க பார்த்தாலும் தன்னெழுச்சியாக மாணவர்கள் வேலை நிறுத்தம் தெருவில் இறங்கி எல்லா விதமான சென்னையினுடைய நடவடிக்கைகளே ஸ்தம்பிக்க வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு போராட்டம் எங்க பார்த்தாலும் ஒடுக்குமுறை, போலீஸ் துப்பாக்கி சூடு அப்படியெல்லாம் நடக்குது. தொழிலாளர்கள் நாங்க அந்த கட்டத்தில் வந்து 60 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சரியான மொழி கொள்கை இருக்கோ இல்லையோ, சிபிஎம்ல இருந்த நாங்களெல்லாம் சரியான மொழி கொள்கை முடிவராக இருந்தோம் புரியுங்களா. இன்னொன்று எங்களுக்கு சாதகம் என்னன்னா அன்னைக்கு தலைவர்கள் கூட உள்ளே இருந்தாங்க, நன்றாக உயிர்ப்பாக போடுது. அப்போ நாங்கள் அந்த சூழல்களை பயன்படுத்தி இந்தி போராட்டத்தை வேகமாக தட்டி விட்டோம். தலைவர்கள் ஒரு பக்கத்தில் உள்ளே இருக்காங்க, இங்கே போராட்டம் எழுச்சியாது, இதுக்கு நாம் செய்யணும்னு சொல்லி தீவிரமாக நாம் தட்டி எழுப்ப ஆரம்பித்தோம். கல்லூரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் போகிறோம், மாணவர்களை சந்தித்து. இன்னொன்று வந்து திமுக ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இருந்தாலும் கூட நாம் ஒரு சிறிய சக்தியாக நிற்கின்றாலும் கூட எல்லா கல்லூரிக்கும் போய் மாணவர்களை பேசி அமைப்பாக்கி தட்டி உள்ள சென்னை சட்டக்கல்லூரியில் போன்ற இடங்களில் தான் ஏஎம்கே, நான், செல்வராஜ் போன்ற தோழர்கள், ஜெகநாதன் ஒருத்தர், நாகர்கோவில் அந்த தோழர் நிறைய படிகள் ஆக்கினோம். அங்கங்கே நடக்கிற திமுக சார்பிலையும் இந்திய எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு பயங்கரமாக உரையாற்றி மக்களை தட்டி அளிக்கிறது. தொழிற்சாங்க பணியாற்ற தொழிற்சங்கங்களில் தொழிலாளர்களை கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். 10 கிராமில் என்ன நடந்ததுன்னா எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஒன்றும் தொழிலாளர்கிட்ட வகுப்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொன்னேன். பெங்களூர்லேருந்து வர ட்ரெயினை 10 கிராமத்தை நிறுத்தி எல்லா பேசஞ்சர்ஸும் இறக்கி தீயை ட்ரெயினுக்கு தீ வச்சு கொடுத்துட்டாங்க தொழிலாளிங்க. எரியுது. அப்புறம் நாங்கள் விரைந்து போனாங்க. அதே மாதிரி இந்த போராட்டம் உச்சியில் இருக்கும்போது ஒருவரும் போகும்போது தொழிலாளிங்கெல்லாம் போய் அங்கே போலீஸ் வந்து தொழிலாளியை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை மரத்தில் கட்டி போட்டாங்க. பெட்ரோல் எடுத்துகிட்டு வராங்க, தண்ணி ஊற்றி கொடுக்க போகிறாங்க. அந்த நல்ல வேலையை நானும் ஏஎம்கே போன்றவெல்லாம் அந்த இடத்துக்கு போய் இதை அவர் போலீஸ்காரரை கொள்றதுல ஒன்றும் பிரயோஜனம் ஒன்று சொல்லி தடுத்து அவர் உயிரை காப்பாற்றி அனுப்பி செய்யணும் புரியுதுங்களா. இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏராளமாக நடந்தது. எங்களை எல்லாம் சிறையில் பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ளே கூட்டம் என்றால் அவ்வளோ பெரிய பயங்கர கூட்டம். சென்னை சிறையில் வந்து திருவிழாது அடங்க முடியாத கூட்டம். ஒவ்வொரு செல்லுலையும் 20 பேர், 25 பேர் தான் நெருக்கடியாக இருக்கணும். எல்லா தலையிலும் குண்டு காயங்கள் எல்லாம் இருந்தது. இப்படி ஒரு கடுமையான ஒடுக்குமுறை. மாணவர்கள் தான் அதில் பிரதானமான பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் எங்களெல்லாம் கைது செய்கிறாங்க. அந்த நாங்களாம் சிறைக்கு போயிடுவோம். அந்த போராட்டம் வந்துடுது. அப்புறம் நேரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அதாவது இந்தியா ஆங்கிலமே நீடிக்கும், இந்தி தெரிவிக்கப்பட மாட்டாது அப்படின்னு நேருவினுடைய கடிதத்தை நம்பி போராட்டத்தை கைவிட்டுறாரு.
நான் இங்கே போறேன். கல்லூரிக்கு தான் போனேன். பாக்கி செல்வராஜ் கேஎம்கே போன்றவங்க எல்லாம் நிறைய கல்லூரி மாணவர்கள் போயிட்டு வந்து பேசினாங்க. ஏன்னா எனக்கு வந்து பத்திரிகை வேலையும் இருக்கும், மேடையிலும் பேசணும், இது மாதிரி பணிகள்ல குறிப்பாக போனேன். மாணவர்கள் வந்து இந்தி எதிர்ப்பு உணர்வு, தமிழ் ஒண்ணு மொழி உணர்வு இருந்தது, தமிழ் வளரணுங்கிற உணர்வு அவங்ககிட்ட இருந்தது, இந்தி எதிர்க்கணுங்கிற உணர்வு இருந்தது. அதுக்காக எந்த தியாகம் செய்யணுங்கிற ஒரு வேகமும் அர்ப்பணிப்பும் மாணவர்கிட்ட காணப்பட்டது. அதனால ஒரு அதிருப்தி இருந்ததுங்கிற புறக்காரணம், மத்திய அரசு வந்து இந்திய திணிச்சது அதையும் ஒரு காரணம், எல்லா சூழல் அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழல் எல்லாமே சேர்ந்துதான் இந்தி போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் பத்தி தீக்கருந்த எழுதினோம் எழுதினோம். ஆனால் தலைமையிலேருந்து அதுக்கு சிறையிலேருந்து அதுக்கு மேலே எழுத வேண்டாம்னு சொல்லி உத்தரவு வந்துருக்கு. அதுக்குள்ள நாங்கள் கைது செய்யப்பட்டோம், அந்த சூழல்லே நாங்கள் கைது செய்யப்பட்டோம். அப்புறம் பத்திரிகையில் எப்படி நாங்கள் எழுத ஒருமொழி கொள்கை பத்தி நஞ்சல்பாடி இயக்கம் வந்த பிறகுதான் தெளிவாக ஒருமொழி கொள்கைங்கிற முடிவுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற சிபிஐ சிபிஎம்ல வேறத்தாடு மும்மொழி கொள்கை தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. சிபிஐ எம்எல் தான் தெளிவாக ஒருமொழி கொள்கை என்ற அரசியலை மொழித்துறையில சரியான மொழி, அதாவது வந்து தமிழ்நாட்டில்தான் வந்து இதனுடைய பிரச்சனைகள் வந்து முன்னுக்கு வந்தது புரியுங்களா. அப்ப இங்கதான் விவாதம் இயக்கமாக துவக்கியது. இந்திய எதிர்ப்பு என்பது வெங்கத்துல ஓரளவு இருந்தாலும் அது ஒரு பெரிய இயக்கமாக இங்க மாதிரி வரல. இப்ப அதுல ஏஎம்கேயினுடைய பாத்திரம் வந்து முக்கியமானது. சொல்லலாம் அவர் சரியான வகுத்து கொடுத்தாங்க அன்றைக்கு அந்த மொழிக் கொள்கை வந்து ஒரு அதுக்காக வந்து இப்போ அகில இந்திய கட்சியில சிபிஎம் கட்சியினுடைய அமைப்பாக புரட்சி பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பு இருந்தது. அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கத்துல கல்யாணி போன்றவங்க, கேசவன் போன்றவங்க, மார்க்ஸ் போன்றவங்க, பழமலை கோச்சடை போன்றவங்க, நாங்கள்லாம் இருந்தோம். நானே கோவிந்த்சாமி போன்ற தோழர்கள்லாம் இருந்தோம். அப்ப வந்து மொழிக் கொள்கை பற்றிய விவாதத்தை புரட்சி பண்பாட்டு இயக்கத்துல வந்தது. அகில இந்தியாலையும் வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்தினுடைய மையக்குழு கூட்டம் தன்பாத்தில் நடந்தது. அதுல வந்து தமிழகத்தின் சார்பில் ஒருமொழி கொள்கையை பற்றி ஆவணமாக எழுதி அதை தொகுத்து கொண்டு போய் வச்சு அங்கே வச்சு நான் அதை போராடினோம். அப்போ வந்து ஆந்திர மாநில தோழர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்து இந்தியை ஏற்றுக்கொள்ற மாதிரியான போக்கை வந்து பரவரா போன்றவங்கெல்லாம் வெளியிட்டாங்க அந்த கூட்டத்தில். அதை நாம் கடுமையாக எதிர்த்தோம் புரியுதுங்களா. அன்னைக்கு வந்து ரமணாரெட்டி போன்றவங்களுக்கெல்லாம் அதில் உடன்பாடு இருக்கிற ஒருமொழி கொள்கையில் அடுத்த கட்டம் எல்லாரும் சேர்ந்து ஒருமொழி கொள்கையில் உடன்பாட்டுக்கு வந்துட்டோம். போராட்டம் நடந்தது வந்து நான் வந்து ஒருமொழி கொள்கைங்கிற முடிவுக்கு ஏற்கனவே வந்திருந்தேன். அதில் வந்து மார்க்சிய நூல்களை அதாவது ஒரு சிஸ்டமாக உருவாக்குறதுல என்னை விட சிறந்த பாத்திரத்தை உருவா, அதை வந்து ஒரு அந்த மொழிக் கொள்கையை ஒரு அமைப்பாக உருவாக்குறதுல, அதை ஒரு சிஸ்டமாக முன்வைப்பதில், கோட்பாடாக நிறுவுவதில் என்னை விட அவருடைய பாத்திரம் சிறப்பானது. எனக்கு அதில் அந்த உணர்வுலாம் இருந்தது, அதான் சரின்னு இருந்தாலும் அதில் அவருடைய பாத்திரங்கிறது என்னை விட சிறப்பான பாத்திரம்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு கோட்பாட்டை உருவாக்கும் போது ஒரு தலைமைக்குரிய பண்பு இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட இருந்ததுங்கிறத. நகல்பாரி எழுச்சி வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து அணிகள் மத்தியில் உண்டாது, மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய அளவு எழுச்சி உண்டாது சொல்ல முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை 1951 பாராளுமன்ற கட்சியாகி வர்க்க போராட்டங்களை கைவிட்டு வெறும் தேர்தல் கட்சியாக இருந்த அந்த கட்சியினுடைய தலைமையின் மீது அணிகளுக்கு வந்து கடுமையான வெறுப்பு இருந்தது புரியுங்களா. அந்த வெறுப்பு வந்து பல சூழல்களில் வெளிப்பட்டு இந்தி போராட்டத்தின் போதும் சரி, 1965 1962 இந்திய சீன
யுத்தத்தின் போது சிறைக்குள்ள வைக்கப்பட்ட போதும் சரி, 65 நண்டா வெள்ளையடிக்கும்படி சிறைப்பிடிக்கப்பட்டு உள்ள வைக்கும் போது பல உட்கட்சி வாதங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டன. அதனுடைய கல்மினேஷனாக, அதனுடைய உச்ச நிலையாக நண்பர் போராட்ட போராட்டத்தை எழுச்சியும் அதை சீன கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றதும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கிச்சு. இப்போ அந்த பாதை தான் சரியான பாதை, நக்சல்வாதி பாதை தான் சரியான பாதை, அந்த பாதையில் தான் புரட்சியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு எழுச்சி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இருக்கிற அணிகளுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு பெரிய நக்சல்வாதிக்கான ரியாக்ஷன் இருந்ததுலாம் சொல்ல முடியாது. அணிகள்கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது. அதுக்கு தலைமையினுடைய நீண்டகால தலைமையின் மீது இருந்த அதிர்ச்சி, பாராளுமன்ற பாதையினால ஏற்பட்ட வீழ்ச்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டில் வளராத காரணம் இந்த புரட்டுவாத நிலைப்பாடு தான், திருத்தல்வாத நிலைப்பாடு தாங்கிற ஒரு நிலை. எனவே வந்து இந்த திருத்தல்வாதத்தோடு சரியான எல்லைக்கோடு போடணும், முறிச்சுக்கணும், இந்த பாராளுமன்ற பாதையை நிராகரிக்கணும், ஆயுத புரட்சி பாதையில் தான் அரசியல் அதிகாரத்தை பெற முடியுங்கிற அரசியலை முன்வைக்கணும் என்ற கண்ணோட்டம் வந்து தமிழகத்தில் வந்து உருப்பெறுவதற்கு நக்சல்வாதி போராட்டம் ஒரு காரணமாக இருக்குது. அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர, ஒரு பெரிய எழுச்சி அது தமிழ்நாட்டில் அந்த கட்டத்தில் ஏற்படுத்தும். செய்தி பத்திரிகைகள் மூலமாக முதல்ல படிக்கிறோம், வானொலி செய்திகள் மூலமாக படிக்கிறோம். அது மாதிரி நக்சல்வாதிங்கிற இடத்துல விவசாயிகள் வந்து கரு சென்யால் ஜங்கல் சென்யால் போன்ற ஒரு தலைமையில ஒரு எழுச்சி நடத்துறாங்க, நிலப்பிரபுக்களுடைய நிலங்களை கைப்பற்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய குத்தகை பத்திரங்களை எல்லாம் ஒட்டி பிடுங்கி எரித்து விட்டு கொடுக்குறாங்க, அந்த பகுதியில் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நிறுவுறாங்க, பல பேர் கொல்லப்படுறாங்க. புனல் தியாகியாக அங்க ஒருத்தர் பாபுலால் விசோகர்மாங்கிறதோடு சுடப்படுறாரு. இது மாதிரியான செய்திகளை நமக்கு வருது. அதை தொடர்ந்து அதை வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்கள் தின செய்தியில அங்க இருக்கிற வானொலியில இதை பற்றி செய்திகள் எல்லாம் அவங்க பண்றாங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு ஸ்பிரிங் டெண்டர் ஓவர் இந்தியா, இந்திய வானத்தில் வசந்தத்தின் நிதி விளக்கம் என்ற ஒரு கட்டுரை எழுதுறாங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சி நக்சல் இயக்கத்துக்கு காரணமான நிலை இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை விட்டுது. இதெல்லாம் சேர்ந்து நாம் வந்து அந்த போராட்டம் சரியானது, நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு போராட்டம். அந்த காலகட்டங்களில் சாரல் மஜும்தார் எழுதிய சில ஆவணங்கள் நமக்கு கிடைக்கிது, 8 ஆவணங்கள்லாம். அந்த ஆவணங்களெல்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் பார்த்து ஒரு சரியான பாதை பின்னாடி, அதாவது கட்சி அமைச்ச பிறகு அப்போ வைக்கிறோம். அப்ப வந்து சின்னப்பா அந்த நிலைப்பாட்டை நம்ம வைக்கிறோம். அந்த நிலைப்பாடு வந்து இங்க இருந்து பல தோழர்கள் போய் பேசுறாங்க. சீனாவுக்கு போய் பேசும்போது அவங்களே தப்பு என்று சொல்றாங்க. அங்க பல பேர் உணர்ந்தோம், அதுதான் முழக்கமாக இருந்தது, அது மாற்றணுங்கிற நிலைப்பாடு. ஆரம்பத்துல அதுவே வந்து உத்வேகம் ஊட்டிச்சு, அடுத்த கட்டத்துல அது தப்புங்கிற உணரம், கடைசி கட்டத்தில் அது வேண்டாம் சொல்லி போன்றவங்க அந்த இங்கிருந்து போன தோழர்கள் அவங்கள்ட்ட வாதிக்கும் போது, ஒரு இது உங்கள் நாட்டினுடைய தேசிய உணர்வை புண்படுத்தும், உங்கள் நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உங்கள் நாட்டால் தான் தலைவராக இருக்க முடியும். மாசேதன் வந்து சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தினுடைய தலைவர், ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியாது என்பதை கூட அவங்க சொல்கிறாங்க. ஒன்று அதே மாதிரி அணிகிலேஷன் அடித்தொழிப்பு நிலையெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. இது பின்னாடி வாழ்த்து போகிறாங்க. அந்த கட்டத்தில் 1962 63 தான் வந்து நீங்க விவாதங்கள்லாம் நடக்குது. 62 இந்திய சீன யுத்தம் நடந்துருங்களா, 62 இந்திய சீன யுத்தம் நடக்கும்போது ஆளும் வர்க்கங்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேல, இது வந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவானவங்க, இவங்க சீன ஆதரவாளர்கள் சொல்லி பிடிச்சி ஜெயில போடுறான். காலங்காலமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே இது அயல்நாட்டுக்கு விசுவாசமானவங்கன்னு பிரச்சாரம் செய்வது ஆளுமந்தத்துட்டு தந்திரம். சீன யுத்தத்துக்கு முன்னாடி சோவியத்தை இவங்க கடுமையா எதிர்த்த நிலையில, சோவியத்தை நம்ம ஆதரித்த போது இவங்க என்ன பிரச்சாரம் செய்தாங்க, மாஸ்கோல மழை பெய்தா மட்ராஸ்ல கூட பிடிப்புவாங்க, மாஸ்கோல சரி பிடிச்சா மட்ராஸ்ல வீட்டுப்புறம் தடவுவாங்க, அப்படி இல்லைனா காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் செய்திருக்காங்க. அப்ப காலாகாலமா இது ஆளும் வர்க்கம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான். அதுக்கு பிறகு சீன
இந்தியானவர்கத்துக்கு சோவியத் சமூக ஏகாதிபத்தியத்துக்கு நல்லுறவு வந்தது. அதுக்கப்புறம் சோவியத்தை எதிர்க்கிறத கைவிட்டாங்க. முன்ன மாஸ்கோ கைப்போலினாங்க, அப்புறம் சீனா கைப்போலின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் புரியுதுங்களா? இதை வந்து நாம வந்து அவங்க நாம் வந்து இவங்க இப்படி பிரச்சாரம் செய்வதனால நாம் வந்து அவ்வாறு ஆயுத போறதில்லை. நாம் சீனாவினுடைய சீனாவுக்கான சீன கம்யூனிஸ்ட் கட்சியில அதாவது மாசு எதுவும் என்பவர் சர்வதேச கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து உலக புரட்சிக்கான பாதையை பொது நெறியை வகுத்து தர சமாதான சகவாழ்வு சமாதான பூர்வமான ஒட்டு மாற்றம் என்பதை எல்லாம் வந்து அவர் நிராகரிக்கிறார். உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களும் புரட்சி செய்து அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற பாதையை வைக்கிறாங்க. சோவியத்தின் நாங்கள் புரட்சி செய்துட்டோம், இனிமேல் நாங்கள் பலமான சக்தியாக வந்துட்டோம், நாங்கள் எங்கள் உதவியிலேயே மற்ற நாடுகளில் கம்யூனிசம் வந்துடும், நீங்களாம் புரட்சி செய்ய வேண்டாம்ங்கிற லைனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் மறுக்கிறாரு. அப்போ நமக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உறவு உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவு அல்ல, அது ஒரு தத்துவார்த்த உறவு. புரியுங்களா? நம்ம அந்த தத்துவார்த்த நிலையை தான் ஆதரிக்கிறோமே தவிர சீனாவுக்கு சீனா அரசாங்கத்துக்கு நம்ம நாட்டை காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் நாங்கள் செய்யவும் இல்லை, அந்த அவசியமும் யாருக்கும் கிடையாது. சீனா மாசேதும் அன்றைக்கு மாசேதும் சிந்தனையின் அடிப்படையில் இந்தியாவில் ஒரு புரட்சி நடத்த முடியும்னு நான் நம்புகிறோம். இன்னைக்கும் கூட அவங்க அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு சீனாவே கைப்போ எங்களை சீனாவின் கைக்கூலின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சீனாவே வந்து கம்யூனிசத்தை கைவிட்டுருச்சு. இன்னைக்கு இந்தியா அனுபவங்கள் சீனாவோட இன்னைக்கு எங்களை சீனாக்கு இன்னைக்கு கைக்கூலின்னு அவங்களால சொல்ல முடியாது. அந்த நிலை இல்லை, அந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு அவங்களால சொல்லக்கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விடுபடாது, மக்களுக்கு தெரியும். ஏன்னா சீனாவே கம்யூனிஸ்ட் நாடு அல்ல, அது கம்யூனிஸ்ட்லேருந்து விலகி போயிடுச்சு, சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போயிடுச்சு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்னைக்கு உலகளாவி வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து ஒரு ஒற்றை உலகத்தை உருவாக்கிடுறான். அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஜூனியர் பார்ட்னராக தென்கிழக்காசியாவில் உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு இளம் பங்காளியாக இந்திய அரசு இந்திய விரிவாதிக்க வந்திருக்காங்க. அப்போது சோவியத் அமெரிக்காவுக்கு வந்து சீனா வந்து இன்றைக்கு சீனா வந்து மீண்டும் வந்து ஒரு ஏகாதிபத்திய பாதையை நோக்கி வளர்ச்சி அடைய துவங்கியிருக்கு. அந்த வளர்ச்சி வந்து தனக்கு எதிராக போய்விடுமோ என்ற பயம் வந்து இன்னைக்கு உலகத்தில் பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில் சீனா இருக்குங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. அப்போது சீனாவுக்கு வந்து அமெரிக்காவை வந்து முற்றுகையிடணும், கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் சீனாங்கிற ஒரு கொள்கை இருக்குது. அதுக்காக சீனா எதிர்ப்பு நிலையை அமெரிக்கா இருக்குது. அதே சர்வதேச அளவில் அமெரிக்காவுடைய இளம் பங்காளியாக இருக்கிற இந்திய விரிவாதிகள் இருக்கிறோம் அந்த நிலையை எடுத்து இன்றைக்கி சொல்லிட்டு வராங்க. அதான் இப்போ ஈழ பிரச்சனையில் கூட இந்தியா அங்கே மேலாதிக்கம் செலுத்துவா சீனா மேலாதிக்கம் செலுத்துவாங்கிற போட்டி அங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் கூட இது மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்படத்தை செய்யுது. அந்த சமயத்தில் நடந்த பத்திரிகைகள் அந்த சமயத்தில் நடந்த எழுச்சிகளை பற்றி அந்த நாங்களெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு பிறகு அந்த தமிழ்நாடு புரட்சியாளர் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகிறது. அந்த புரட்சியாளர் ஒருங்கிணைப்பு குழு வந்து முதல்ல வந்து அகில இந்திய புரட்சியாளர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிரகடனத்தை வந்து தமிழாக்கம் செய்து தமிழ்நாடாக வெளியிடுறோம். மாவட்டங்கள் தோறும் கிளைகள் அமைக்கப்படுது. அப்போது வந்து ஆரம்ப நிலையில் வந்து நம்மக்கிட்ட ஒரு வலிமையான தொழிற்சங்கம் இருக்குது. அதாவது ஆவடி அம்பத்தூர் பகுதிகளில் கிருஷ்ணமூர்த்தி மேயர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலையும் ஏஎம்கே விஜயலர் போன்றவர்கள் தலைமையில் ஏராளமான தொழிற்சங்கங்களும் 900,000 தொழிலாளர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. 1964 அங்கே வேகமான ரொம்ப போர்க்குணம் உள்ள தொழிலாளி வர்க்க போராட்டங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தலைமை கொடுத்த தோழர்களால் அவங்க இருந்தாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய
தொழிற்சங்க பின்னணி சென்னை ஆவடி அம்பத்து பகுதியில் இருக்கு. அதே மாதிரி கோவையில் அப்பு தலைமையில் வீதா கண்ணாக்குட்டி ஆகிய தலைமையில் ஒரு பலமான மில் தொழிலாளர் சங்கம் இருந்தது. அந்த 12,000 மேற்பட்ட மில் தொழிலாளர்கள் உறுப்பினராக இருக்கிற சங்கங்கள் பல சங்கங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது. அதே மாதிரி பின்னாடம் பகுதியில் அருணாசங்கரை ஆலை போன்ற இடங்களில் புலவர் தலைமையில் இருந்த தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்கள் இருந்தது. அதே மாதிரி மதுரையிலையும் வந்து தொழிலாளர் சில தொழிற்சங்கங்கள் நடந்தது. மாணவர்கள் வந்து பெரும்பாலான சிபிஐ மாணவர்கள் வந்து நம்ம பக்கம் வந்துட்டாங்க. கணேசன், அன்னைக்கு இருந்த தமிழ்வாணன், தமிழரசன், பல பேர் வந்து ராகவன், இப்படி பல மாணவர்கள் வந்து அன்னைக்கு வந்து மாணவர் இயக்கம் பலமான மாணவர்கள் சிபிஎம்முடைய மாணவர் பிரிவு உடைஞ்சு நம்ம கிட்ட வந்தது. இப்படி ஒரு பலமான வெகுஜன அடிப்படையில் தான் நம்ம பயணத்தை இங்கே வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்லேருந்து துவங்கு. தொழிலாளர்கள் பின்னணி இருக்கு, விவசாய சங்கங்கள் இருக்கு, மாணவர் சங்கங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து புதிய தலைமுறைங்கிற பத்திரிகை வந்து துவக்கப்பட்டது. அந்த புதிய தலைமுறைங்கிற பத்திரிகை வந்து ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு இதழாக வெளிவந்தது. அதில் வந்து அன்னைக்கு வந்து ஞானி ராஜதுரை, சத்தியமங்கலம் நாகராஜன், நஞ்சப்பன் ஒருத்தோட வந்தார், வெங்கட்ராமன் ஒருத்தோட வந்தார், இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வர்றாங்க. அதில் சில கட்டுரைகள் சென்னையில் இருந்து நாங்கள் எழுதி அனுப்புவோம், அவங்க அந்த இதழை கொண்டு வராங்க. அந்த இதழ் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் எழுச்சியும் உண்டாக்கு. தமிழ் எல்லாரும் அதை விரும்பி பார்க்குறாங்க. அது ஒரு புதிய சிந்தனையை அந்த கட்டளை வந்து ஒரு புரட்சிகரமான அரசியல் அதன் அடிப்படையிலான கதை இலக்கிய படைப்புகள். நான் கூட ஒரு ஜீவ மூச்சின்னு ஒரு கதை எழுதேன், இப்போ பிடிச்சா அது சிறுகதையான்னு தெரிஞ்சிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கதை அன்றைக்கு பெருசாக பேசப்பட்டது. இப்போதான் புதுசாக நாம் இறங்கணும் கலை இலக்கிய துறையில். இப்போ அந்த புதிய தலைமுறை என்பது ஒரு வேகமான வீச்சை உண்டாகும். அதே நேரத்தில் வந்து சென்னையில் வந்து தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களுக்கு வந்து அரசியலை போதிப்பதற்காக நாம் வந்து அப்போ வந்து பொது உடம்புங்கிற பத்திரிகையை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்தில் குச்சேலரை கௌரவ ஆசிரியராகவும் என்ன ஆசிரியராகவும் அதில் கணேசன் கூட இயக்கையலை பற்றிய தொடர்ந்து பின்னாடத்திற்கு ஐயான கணேசன் கூட இயக்கையலை பற்றிய கட்டுரை எதாவது பின்னாடி அது வந்து புரட்சி பண்பாட்டை இயக்கத்தால் ஒரு புத்தகமாக கூட வெளிவந்தது. அது மாதிரி தொழிலாளர்களுக்கு நெஞ்சல் பாரியான செய்யலை. அப்போ ஸ்ரீகாகுளம் போராட்டம் பிரம்மாண்டமாக ஆந்திராவில் நடந்துச்சது. அந்த ஸ்ரீகாகுளம் போராட்டத்தினுடைய செய்திகள், அங்கே தியாகியான தோழருடைய வரலாறு, இதெல்லாம் வந்து அந்த பத்திரிகையில் எழுதினோம். அது தொழிலாளர்கள் பற்றியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிச்சு. அந்த சூழலில் தான் வந்து கட்சியினுடைய பத்திரிகையாக முதல்ல புரட்சி கனல் என்ற பெயராலும் புரட்சி புயல் என்ற பெயராலும் மாறி மாறி அப்பு அவர்கள் வந்து கோவையிலிருந்து பத்திரிகை கொண்டு வர, அந்த பத்திரிகை வந்து அரசியல் தல அரசியல் பத்திரிகையாகவும் தொழிலாளர்கள் பத்திரிகையாக பொது உடமையும் கலை இலக்கிய பத்திரிகையாக புதிய தலைமுறை, இப்படி பல பத்திரிகைகள் வருது. ஒரு மாஸ் எழுச்சியோட இந்த இயக்கம் தனது பயணத்தை தொடர்ந்தது. அந்த நேரத்தில் தான் வந்து சாரு அப்படின்ற அழித்தொழிப்புங்கிற அரசியலை முன்வைக்கிறேன். இந்த அழித்தொழிப்பு அரசியல் வந்தவுடனே அப்போ வந்து வெளிப்படையான இயக்கங்கள் எதுவும் தேவையில்லை, சட்டப்படியான இயக்கங்கள் எதுவும் தேவையில்லை, நகரப்புற வேலைகள் எதுவும் தேவையில்லை, பத்திரிகைகள் எதுவும் தேவையில்லை, எல்லாம் கிராமங்களுக்கு போகணும், ஒரே போராட்ட வடிவம் என்பது அழித்தெழுப்பும் தான். யார் கொடுமையான நிலப்பிரபுக்களோ, யார் கந்து வெட்டி போடுறாங்களோ, யார் கோயில் சொத்துக்களை அபகரிக்கிறாங்களோ, கிராமத்தில் இருக்கிற ஏழை தலித் விவசாய பெண்களை எல்லாம் யார் கற்பழிக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட கொடுமையான கிராமப்புற ஆதிக்க சக்திகளை நிலப்பிரபுக்களை அழித்து வைக்கிறதுதான் நம்முடைய பணி. இதுதான் ஆரம்ப புள்ளி. இங்கிருந்து தான் புரட்சியை துவக்கணும்,
எல்லாரும் கிராமங்களுக்கு போகணும், நகரப்புற வேலைகள், பத்திரிகை வேலைகள், தொழிற்சங்க வேலைகள் எல்லாவற்றையும் நிறுத்திடணும் என்ற பாதை முன்வைக்கப்படும். இதன் அடிப்படையில் எல்லா வேலையும் நின்று போயிடும். எல்லாரும் கிராமப்புறங்களுக்கு பகுதி பகுதியாக பிரித்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு தொடர் அப்புவ பொறுப்பாக்கி அனுப்புகிறாங்க. தஞ்சை பகுதிக்கு வந்து தொடர் ஏஎம்கே போகிறாரு. தருமபுரி சேலம் பகுதிக்கு என்ன அனுப்புகிறாங்க. தென்னார்காடு பகுதிக்கு தொடர் பெரிய பெருமாள் போகிறாரு. மதுரை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு தொடர் பிவிஎஸ் போகிறாரு. இப்படி எல்லாரும் போய் கிராமப்புறங்களில் அனிலேஷன் ஆரம்பிக்கிற பணியை, அடித்தொழிப்பு பணியை செய்கிற பணியை. உங்களுக்கு அதில் அப்பே உடன்பாடு இருந்ததா அந்த கருத்துக்கள்? முதல்ல வந்து அதாவது திடீரென்று அந்த கருத்து வந்து அவர் சொல்லும்போது திடீரென்று வந்து நெய்வேலிக்கு சார் முஜுந்தார் வராரு. சார் முஜுந்தார் அடித்தளிப்புக்காக எல்லாரும் பகுதிகளுக்கு போறோம். தமிழ்நாட்டில் முதல் முறையா வந்து மேட்டுப்பாளையத்தில் சிறுமதுரைங்கிற ஊர்ல ஒரு அனிகளேஷனுக்காக தோழர்கள் போறாங்க. அது சிவப்பு முகமூடி போட்டுட்டு போறாங்க. அங்க அப்போ அங்க நெல்லித்தோப்பு நெல்லித்துறைங்கிற இடத்துல இவங்க போகும்போது அந்த நிலப்பரப்பு வந்து அவன் வைப்பாட்டி வீட்டுக்கு போயிடுறான். அவங்க இப்போ மனைவி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போனவங்க அங்கேருந்து ஒரு துப்பாக்கி, அங்கே இருக்கிற தங்க நகை, அங்கே இருக்கிற பட்டு புடவை இதையெல்லாம் எடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து மலை மேலே போய் ஏறிடுறாங்க. வீட்டுப்பாளையம் மலை மேலே, ஊட்டி மலை மேலே போய் முதல்ல வந்து இது நக்சல் பாரியும் செய்தி இல்லை. முதல்ல எப்படி பேப்பர்லாம் செய்தித்தாள்கள்லாம் போடுறோன்னா சிவப்பு முகமூடி கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாளை போடுறாங்க. அடுத்து வந்து இது நக்சல் பாரியில் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற உதாரணம் வருது. அப்போ அப்பு வந்து தலைமுறை வாழ்த்தாரு. அப்போ இவங்க மலை மேலே ஏறிடுறாங்க. இவங்களை வந்து பின்தொடரலாம் காவல்துறை. காவல்துறை திறனும் போது இவங்களை இப்படி ஃபாலோ பண்ணி மேலே மலை மேலே போகிறாங்க. மக்கள் கிடையாது அங்கங்கே எங்கேயாவது கொஞ்சம் சொல்லி ஒரு சாராயம் காய்ச்சவனோ ஒரு சிறு நாலஞ்சு குடிசை வீடுகளோ தான் இருக்கும் மலை கடையில். இவங்க போகும்போது பணம் இல்லாமல் ஒரு இடத்த பட்டு புடவை விற்பாங்க, இல்லாட்டா ஒரு கேமரா விற்பாங்க. இப்படி போகும்போது அதை வச்சே ஃபாலோ பண்ணி வராங்க. ஆனால் இவங்க மலை மேலே ஏறி அடுத்த மலையை தாண்டி பெங்களூர் போயிடுறாங்க. பெங்களூர் போய் தப்பிச்சிடுறாங்க. அந்த நகையை மட்டும் ஒருத்தர்கிட்ட ஒரு தோழர்கிட்ட கோவா கந்தசாமிங்கிற ஒருத்தர் கொடுத்து நீங்கள் போய் அடமானம் வச்சு பணத்தை தயார் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து கீழே வச்சு பணத்தை அடமானம் வச்சு எடுத்து போயிடுறாரு. அவர் இன்னி வரைக்கும் அப்புறம் இயக்கத்துக்கே தொடர்பு இல்லாமல் போயிட்டார். போயிட்டாரு புரியுதுங்களா. அதுக்கப்புறம் அது அதுவரை அவர் பேரில் வச்சாமல் அப்பு பேரில் அடமானம் வச்சிருக்காரு. வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பு வந்து வேற நபரை வச்சு அதை மீட்டு சேலத்துக்கு அனுப்பி அதை உருக்கி பணமாக்கி இயக்கத்துக்கு எடுக்கிறாங்க. அதை அதையும் எதிரி வச்ச அனுப்பின ஆள் சரியான ஆள் இல்லாத அதுவும் எதிரிக்கு தெரிஞ்சு உருக்கி தந்தவன் ஆசாரி எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. தொடர் அப்பவும் கைது செய்யப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு ஆட்படுறாரு. இந்த நெல்லித்துறை போராட்டத்தை போட்டு அது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதே மாதிரி வந்து தென்னார்காடு பகுதிகளில் ஒரு அனிகலேஷனுக்காக புலவர் ஏஎம்கே எல்லாம் போகிறாங்க. போய் எதிரிகிட்ட துப்பாக்கி இருக்குது, இவங்க வெறும் குண்டுகள் அடிச்சுட்டு போகிறாங்க. குண்டு கூட ஆரம்ப காலத்தில் சரியாக செய்ய தெரியாது, ஆரம்பம் செய்து கொண்டு போகிறாங்க. அவன் துப்பாக்கியெல்லாம் சொல்ல உடனே இவங்க தப்பிச்சு வராங்க. குண்டை வீசுகிறாங்க, அது வெடிக்க மாட்டேங்க சாணி மாதிரி போய். அப்புறம் இவங்க அப்படியே கால்வாய் வழியாக ஓடி வராங்க. அதில் ஓரளவு புலவர் கிராமப்புறம் அவருக்கு எப்படி போகணும்னு தப்பிச்சு வந்தாங்க. ஏன்னு கேட்காலில் ஒரு 500 முள்ளுக்கு மேலே தெரிச்சு
இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் அனுபவிச்சு எல்லாம் எடுத்தாங்க. அதே மாதிரி மதுரை பகுதியில் அமரப்பூண்டிங்கிற ஊரில் அதிகரேஷன் போயிட்டு அவரை கொல்லாமல் ஒரு குத்து குத்திட்டு வந்துடுறாங்க. அதில் பிவிஎஸ் தலைமை எல்லாம் நடக்குது. தருமபுரி சேலம் பகுதியில் நாம் போய் போகிறோம், பல குழுக்களை அமைச்சரும் மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க, நகரவே மாட்டேங்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் வந்து நான் வந்து அப்புவை பார்க்க போகிறேன். என்னை வந்து புலவர் ஆதி தான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்பு அங்கே இருந்தார். அப்போட விவாதிக்கும் போது நான் சொன்னேன், இது இந்த பாதை முன்னேறி போ, என்னுடைய மாவட்டங்களில் முன்னேறி போக மாட்டேங்குது. ஆரம்பத்தில் வந்த தோடர்கள்லாம் பின்னடைவு காரணாங்க. 300 தொடர்புகள் இருந்தது, இப்போ 6 தொடர்புகளுக்கு மேலே இல்லை, எல்லாரும் பயப்படுவாங்க கூப்பிட்டுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். அவர் வந்து ரொம்ப கராரா, நீ அனிகிலேஷன் பண்ணினா பண்ணிட்டு வந்துடாத்தான் இனிமேல் உங்களை பேசுவேன், அது வரைக்கும் உங்கள்ட்ட பேச மாட்டேன், ரத்தத்தில் கை துவைத்து வந்தால் தான் நான் புரட்சியாளராக வைத்துக்கணும். என்ன ஸ்லோகன் அது? கையத்து கையின் ரத்தத்தில் கை துவைக்காவிட்டால் அவன் புரட்சியாளன் அல்ல அப்படிங்கிற நிலை சொல்லிருந்தேன். எனக்கு ரொம்ப சோர்வான நிலை. எதிரி யார் சொல்ற? அனிகிலேஷன் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களை கூட அடுத்து பேசுவேன், அது வரைக்கும் நீங்கள் எங்கள் அப்போ என்ன இனிமேல் பார்க்கணுன்னா கூட அனிகிரேஷன் பண்ணிட்டு வந்தால் தான் பேசணும்னு சொல்லிடுறேன். அப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்து பாக்கி தோழர்களை பார்க்கலாம் போது எல்லா தோழர்களுமே கிராமத்துக்கு போனவங்க திரும்பி சென்னைக்கு வந்திருக்காங்க, தலைமுறைவாக தான் இருக்காங்க. ஏன்கிட்ட வந்துடுறாரு, பிவிஎஸ் இருக்காரு. எல்லாரும் சந்தித்து பேசும்போது இந்த அனிகிரேஷனை வந்து மறுசிந்தனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன் சுத்தமாக அனிகிலேஷன் தப்புன்னு தான் சொல்கிறாங்க. பிவிஎஸ் கிட்ட பிவிஎஸ் ஏஎம்கே வந்து அது வந்து அதே ஒரே போராட்ட முடியுமா சொல்லக்கூடாது, அதை வேணா ஒரு போராட்ட முடியுமா எடுத்துக்கலாம் மாதிரிதான் சொல்கிறாங்க. இந்த நிலையில் வந்து பல பேர் கைது செய்யப்படுறாங்க அனிகிலேஷனில் பங்கு பண்ணுறவங்க. ஸ்தாபனம் வந்து ஒரு அளவு பின்னடைவு காலாயிருக்கு, புரியுதுங்களா? ஆத்தூர் பகுதியிலலாம் வந்து போய் சில குழுக்களை அமைச்சோம். அந்த குழுக்களை அமைக்கும் போதே ஆரம்பத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கிட நிகழ்ச்சி. அதாவது நான் போன போது அங்கே 3 குழுக்களை அமைக்கிறாங்க, 3 குழுக்கள். அதில் வந்து ஒரு குழு வந்து சிபிஎம்ல இருக்கிற எம்எல் ஆதரவாளர்கள், முதல்வார் இயக்க ஆதரவாளர்கள். ஒரு குழு வந்து சிபிஐயில் இருக்கிற நக்சல் பாரி ஆதரவாளர். இன்னொரு குழு வந்து சமூக விரோத நடவடிக்கையில் இருக்காங்க, ஆனால் நக்சல் பாரி இயக்கத்தை ஆதரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட குழுக்கள் தான் ஆகுது, புரியுது? நான் போய் வந்து நான் வந்து உட்கார்ந்து ஒரு குழு ஆரம்பித்து இந்தியா என்பது அரைக்கான நாடு, இங்கே வந்து மக்கள் ஜனநாயக புரட்சின்னு சொல்லி வகுப்பெடுக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் 40 வருஷம் ஆச்சு வகுப்பெடுத்து பேசி பேசி கட்டு போட்டு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ வகுப்பெடுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தத்து போடுற உணர்வு தான் அடிகளுக்கு இருந்தது. மாற்றியெல்லாம் போதிக்கிறேன், என்ன செய்யணும், யார் டார்ஜெட்டு, யாரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து சிபிஐலேருந்து வந்தவங்களுக்கு கொண்ட குழுவில் என்ன சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போச்சுன்னா எல்லாரும் தலைமறைவாக போயிடணும், குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துடும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை சொல்லும்போது அவங்க எங்களையே தேட போகிறாங்க, நாங்கள் சிபிஐயில் தானே இருக்கோம், நாங்கள் அனிகிலேஷன் பண்ணிட்டு வந்துடுவோம், நாங்கள் சிபிஎம்ல இருந்து அதையே கண்டித்து கூட்டம் போட்டுட்ருக்கோம், எங்களை யார் கட்டிட்டு போகிறாங்க சிபிஎம்ல இருக்கிறவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சமூக விரோதிகள் இருக்கிற குழு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நடவடிக்கைக்கு போனால் அந்த நடவடிக்கையில் கிடைக்கிற நகை பொருளெல்லாம் எடுத்து நாங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரியில் அமைக்கிறாங்க, புரியுதுங்களா? இது வந்து எனக்கு புது பிரச்சனைகளை நான பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியலை. அப்புறம் அப்படியும் ஒரு குழு வந்து நடவடிக்கைக்கு போகிறதாக சொல்லி ராத்திரி 12 மணிக்கு நீங்கள் வந்து ஆத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நில்லுங்க, நாங்கள் நடவடிக்கைக்கு போகிறோம், நடவடிக்கைக்கு போயிட்டு அந்த பெட்டியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்போம், நீங்கள் கட்சியில் சேர்த்துடணும்னு சொல்லுவாங்க.
அப்போ வந்து ஆத்தூர்லாம் ரொம்ப குக்கிராமம் மாதிரி இருக்கும், வளர்ச்சி எல்லாம் கிடையாது. அந்த ஸ்டேஷன்ல போய் ராத்திரி 12 மணிக்கு நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கேன், தடமாட்டமே கிடையாது, பேய் மனம் மாதிரி இருக்காரு. எல்லாரும் ஏன் முத்து நிக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களாம் அப்படியே அங்கே இருந்தேன். கடைசியில வந்து நாங்க சரியா ஆய்வு செய்யல. நாங்க போகும்போது அந்த வீட்டுல எல்லாம் தெருவுல படுத்துட்டு இருந்தாங்க, நாய் குலைச்சது, நாங்க வந்துட்டோம், அதனால நடவடிக்கைக்கு போகலன்னு வந்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. என் கையில பணம் கூட இல்லை. ராத்திரி 12 மணிக்கு அம்மாவும் நிக்கிறேன் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்புறம் இறங்கி ரோட்லயே நடந்து வந்து சேலத்தை தூக்கி நடந்துட்டே வந்திருந்தேன். ஆத்தூர் டு சேலம், சேலம் பாதி ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து வந்த அப்புறம் ஒரு இடத்துல ஒரு லாரிக்காரங்கிட்ட யானை காசு இல்லை, என்ன பண்ணி சேலத்துல வந்து சொல்லி அவன் மனம் இறங்கி என்ன கொண்டு சேலத்துல விட்டான். அப்படி வந்து சேலம் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தாதான் இவங்க எல்லாம் இந்த அனுபவங்கள் எல்லாம் சொன்னாங்க. உடனே மாநில கமிட்டியை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. மாநில கமிட்டியை கூட்டணும் போது அப்போ நெல்லித்துறை வழக்குல இவர் கைதி ஆகி சிறையில் இருக்காரு. அப்பு அதனால வந்து அப்பு இல்லாம மாநில கூட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாரு சார். வேற யார் மேலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்பு வச்சுதான் நான் வந்து மாநில குழுத்துலதான் வந்து நாம வந்து அப்பு வெயில் எடுக்கிற பிணையில் எடுக்கிற வேலையெல்லாம் செய்து அவரை பிணையில் எடுத்து அப்புறம் வந்து அந்த நேரத்தில் மாநில குழு கூட்டம் அந்த கோர்ட்டு நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடக்கூடாது, கோர்ட்ல வந்து பேசக்கூடாது, அதெல்லாம் எப்ப நடக்குது? அப்பதானே அப்ப நீங்க பிணை எப்படி எடுக்கிறீங்க? அதாவது அப்புவை வந்து பிணையில எடுத்தா தான் மாநில கமிட்டி கூட்ட முடியும். அதனால கொஞ்சம் நெகிழ்வு படுத்திக்கிறீங்க. மறுபடியும் தலைமறைவா அவரை அனுப்பிடுறது என்ற அடிப்படையில அவர் எடுத்துட்டு மாநில பாக்கி எல்லாம் தலைமறைவா தான் இருக்காங்க. அப்போ வந்து மாநில கமிட்டியும் மீண்டும் கூட்டம் மாநில கமிட்டியை கூட்டும் போது அந்த விவாதம் வரும்போது அழித்தொழிப்பு நான் ஒரு எதிர்க்கிறேன், சரியில்லைன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அழித்தொழிப்பு தான் சரின்னு சொல்லி பாக்கி எல்லாரும் யார் யார் முதல்ல எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒப்புக்கொண்டாங்களோ அவங்க கூட பல்ட்டி அடிச்சு அனிகிலேஷன் தான் சரிங்கிற மாதிரி டிவிஎஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, ஏஎம்கேயும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இதை உடன்பாடு இல்லை, அதனால நான் மாநில கமிட்டியிலேருந்து நான் வேலையும் வெளியேறிக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். விலகி அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து பத்திரிகையை நடத்தி இதை எழுதணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பத்திரிகையெல்லாம் வேண்டான்னு முடிவு எடுத்திருக்கோம். இந்த செயல்முறைக்கு பத்திரிகை ஓப்பன் பத்திரிகையில் எப்படி எழுத முடியும்? ஒன்று வந்து முதல்ல இந்த நடைமுறையில் கருத்து வேறுபாடோட நான் எப்படி நம்பிக்கையோட என்னுடைய பேனால நான் முரண்பட்ட நிலை இருந்து எழுத முடியும்? அதனால நான் முடியாது, நான் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கேன், நான் இந்த புறவி உங்க மேல இந்த நம்பிக்கை இருக்குமானா இதுலேருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டு நீங்க திரும்பி வருவீங்க, ஏன்னா உண்மையான புரட்சியாளர்களாக உங்களை தந்துறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாநில கமிட்டிலேருந்து வெளியில வந்து உட்கார முடியும் வீட்டில் அந்த சூழல்ல. அவங்க அந்த நிலைப்பாட்டை தொடர்றாங்க. தொடரும்போது நான் சொல்லி கொஞ்ச நாள் சிறிது நாள் சென்னையில் இருக்கேன். அப்போ வந்து சென்னையில் சில புரட்சிகள் கிராமப்புறங்கள் அனிகிலேஷன் மாதிரி சென்னையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. காந்தி மூலக்கடையில் காந்தி சிலையை உடைக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த நேரத்தில் 70களில் அப்போ தலைமறைவா இருக்காரு இல்லையா, தலைமறைவா இருக்கும்போது உடுமலையில வந்து கொடுமையான ஒரு நிலப்பிரபு ராமசாமி கவுண்டர் அவரு சென்னையில இருந்த ஏதோ ஒரு போலீஸ் கமிஷனருடைய உறவினர், அவர் மிகப்பெரிய கொடுமையான நிலப்பிரபு. அவங்கள வந்து அங்க இருக்கிற ஒரு கொரில்லா வந்து அவரை போய் அனிகிலேட் பண்றாங்க. அனிகிலேட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு வக்கீலாக இருக்காங்க கிருஷ்ணசாமி பஞ்சலிங்கம்னு சொல்லி, அவங்க சென்னை ஹைகோர்ட்டில் இருக்காங்க. அவங்க நெஞ்சப்பண்ணோட
கண்டசாமி சொல்றாங்க. கண்டசாமி இன்னும் சில தோழர்கள் போய் சொல்றாங்க. கொல்லும் போது என்னன்னா அவன் பயங்கரமான ஊர்வம் உள்ள தோழர். இவங்க போய் கத்தியில குத்திடுறாங்க. கடைசியில அந்த கண்டசாமிக்கு வந்து ஒரு செத்து போயிட்டாரான்னு சந்தேகம். மறுபடியும் ரெண்டு குத்து குத்தனான்னு வந்து குத்தும் போது அப்படியே அந்த கட்டி பிடிச்சிடறான். அந்த மரணம் பிடிப்பாங்கல்ல அப்படின்னு தொங்க முடியாத மாதிரி அப்படி இருக்குமாங்க. அதுல அவர் ஸ்பாட்லயே அரெஸ்டாங்க. பாக்கி இருக்கிறாங்க பின்னாடி கைதியாராங்க. அந்த இதுல வந்து போலீஸ் வந்து கடுமையாக அப்புவை தாக்குறாங்க, தேடுறாங்க, அப்புவை கொண்டுறதுங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த சூழ்நிலைன்னா வேலூர்ல ஒரு பொது விடுதியில் அவர் தங்கி இருக்கும்போது அங்கே ஒரு பீடி தொழிலாளி தானே காட்டுக்கு அவர் கைது செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். இதை கண்டிச்சு சென்னையில் அண்ணா நகரில் புதியர் காலையில் ஒரு பஸ்ஸை நிறுத்தி எல்லாரும் இறக்கி வச்சு தீ வச்சு பஸ்ஸை கொளுத்தி டவுன் பஸ் டவுன் பஸ் அது நிகழ்ச்சி நடக்குது. அதே மாதிரி வந்து கருணாநிதி நகர் துவங்குறாங்க சென்னை. அந்த பேப்பலகையை வந்து விடுவிச்சு தகர்க்கிறதுன்னு சொல்லி அது இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னா அந்த நேரத்தில் நான் வந்து என்ன செய்யறதுங்கிற கேள்விக்குரிய முன்னாடி இருந்தது நான் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ வந்து இந்த தோழர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்க குழுவை கூட்டி முடிவு செய்திருவாங்க. முடிவு செய்துட்டு வந்து நேராக எங்கிட்ட வந்து இது காந்தி சிலையை உடைக்கலாமா சரிதானா அந்த முடிவுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நான் வந்து தப்புன்னு சொன்னேன்னா கட்சி விரோத நடவடிக்கை ஆகிடும், சரின்னு சொன்னால் தவறான வழிகாட்டுகள் ஆகிடும், என்ன செய்யறதுங்கிற கேள்வி இருக்குது. அப்போ நான் சொன்னேன் வந்து தத்துவ கோட்பாட்டளவில் மட்டும் நான் சொல்கிறேன், மாவோவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அதிகாரத்துக்கு தான் ஆயுதத்தை பயன்படுத்துச்சுன்னு தடைக்குங்கிற தத்துவ போராட்டங்களுக்கு ஆயுதத்தை பயன்படுத்துச்சுன்னு சொன்னது இல்லை. அவ்வளோதான் கோட்பாட்டளவில் சொல்ல முடியும். இது மாதிரியான அப்போ அந்த நெருக்கடி எனக்கு ஏற்படுது. தோழர்கள் வருவாங்க போவோம். ரெண்டாவது வந்து அப்போ வந்து ராம் வைத்தியி சிவராமன் வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையில் வந்து இஎம்எஸ் வந்து ஒரு கட்டுரை எழுதுறேன். அந்த கட்டுரையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஎம்எல்லுக்கு எந்த தத்துவார்த்த புரியலும் அடிப்படையும் கிடையாது, யார் எதிரி நண்பன் கூட தெரியாது, ஒட்டு மொத்தமாக எல்லா முதலாளிகளையும் எதிரின்னு பார்ப்பாங்க, எதிரிகள் முகாமில் வந்து ஏகபோக முதலாளி தேசிய முதலாளி பிரிவினை இருக்கிறதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு கட்டுரை எழுதுறேன். இந்த கட்டுரையை வந்து கண்டித்து நான் ஒரு கட்டுரை அவர்கள் ஏஎம்எஸை கண்டித்து அந்த பத்திரிகைக்கு நான் ஒரு கட்டுரை எழுதுறேன். அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் சிபிஎம்எல்லுக்கு தத்துவார்த்த புரிதல் இல்லைன்னு சொல்கிறது தப்பு, அது வந்து எதிரி யார் நண்பன் யாருங்கிறது தெளிவாக வரையறுத்திருக்கு, இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகளும் தரக முதலாளித்துவம் தான், தேசிய முதலாளி வர்க்கம் இருக்குது, தேசிய முதலாளி வர்க்கத்தை அணிதிரட்டிக்கணும்னு சொல்லுது, அதே மாதிரி நிலப்பிரபுக்களுக்கு எதிராக பணக்கார விவசாயிகள் கூட மத்திய தர விவசாயிகள் வரைக்கும் பயன்படுத்த முரண்பாட்டை பயன்படுத்தணும்னு தான் சொல்லுது, எங்களுக்கு சரியான நிலை இருக்குது, இப்படி நீங்கள் வந்து எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏ இயக்கத்தை ஸ்லாண்டர் பண்ணுறது தப்புன்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒரு பக்கம் இந்த கடிதம் மாதிரி எழுதியாங்க. அதான் அவங்க வெளியிடுறாங்க. இந்த அவங்க ராமும் மைதிரி சொல்கிறாங்க ஒரு பத்திரிகை பேரை மறந்துட்டேன் நான் கேட்டு சொல்கிறேன். அந்த பத்திரிகை நடத்துகிறாங்க அதில் எழுதுறாங்க. அதுக்கு ஒரு 12 பக்கம் அளவில் பெரிய கட்டுரை, 4-5 பக்கம் பெரிய அளவு பேப்பர், மிகப்பெரிய கட்டுரை வந்து எனக்கு பதில் எழுதுறாரு இஎம்எஸ். அது எழுதும்போது என்ன பண்ணுறேன், ஸ்போக்ஸ் மேன் ஆஃப் சிபிஐஎம்எல். நான் வந்து கீழே எழுதும்போது நான் ஸ்போக்ஸ் மேன்லாம் போடல, அவர் போட்டார் பதில் கட்டுரையில், புரியுதுங்களா அப்படின்னு போட்டு பதில் எழுதுறேன். அப்போ அதுக்கு பதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சூழலை நான் அப்போ ஒரு முறை கூப்பிட்டு அதுக்கு முன்னா பின்னாடி அப்போ சூழப்படுறேன். அப்போ கூப்பிட்டு நீ வந்து இந்த மாதிரி கட்டுரையெல்லாம் எழுதக்கூடாது, எதுவும் எழுதக்கூடாது, எல்லா நடவடிக்கையும் நிறுத்தி சும்மா உட்காடு அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறாங்க. அப்புறம் அதுக்கு பதிலே எழுத முடியாமல் போயிருக்குது. இந்த சிக்கலில் சரி இங்கே இருந்தால் தானே சூழல் வந்து பார்க்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம கொஞ்ச நாள் இங்கேருந்து
அங்க ஆறு மாத காலம் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அங்க நான் இருக்கும்போது என்னுடைய மாமா வீட்டுலதான் அங்க இருக்கேன். அவர் வந்து ஒரு சரியான பார்ப்பன வெளியர், இந்து மக வெளியர். அவர் ஹோட்டல் தொழில் நடத்துறாரு. ஏன்னா அங்க இருந்துட்டு இருப்பேன். அப்போ வந்து தமிழ்நாடு விவசாய போராட்டம், விவசாய சங்க போராட்டம் நடக்குது. இவரை வந்து போலீஸ் அச்சுறுத்தாரு, இவர் ஏன் வச்சிருக்கீங்க? இது ரொம்ப ஆபத்தான ஆளு, இந்த ஆளே இங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அவரு என்ன அன்புனால வச்சிருக்காரு, அவரை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. நாராயணசாமி விவசாய போராட்டம், அவர் குடிமை வச்சுட்டு மூணலை போட்டுட்டு போய் விவசாய போராட்டம் எல்லாம் போய் அவர் ஒரு பத்து நாள் உள்ள படாத மாடு போட்டு வெளியில வந்தாரு. அவருக்கு என்ன வச்சுக்கிறதுல பயம் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில ஏன் கேட்க வராரு? வந்து நாங்கள்லாம் எல்லாரும் சிறைப்பட்டிருக்காங்க, வழக்கு எல்லாம் நடத்த வேண்டியிருக்கு, நீ ஏன் இங்கே வந்து இருக்கிற? சென்னைக்கு வாங்கினானே பத்திரிகை ஆரம்பிக்கணும், வேலை செய்யணும் வான்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னு கேட்க உடனே நான் கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு, சென்னைக்கு வந்த உடனே 1973 நினைக்கிறேன். அப்போ வந்து மூன்று வேலைகளை எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து தொடர் எஸ் கிருஷ்ணமூர்த்தியோடு இணைந்து மனித உரிமை இயக்கத்தை நடத்துவது, வழக்குகளை நடத்துவது. ரெண்டாவது மனிதன் பத்திரிகையை தயாரிப்பது. மூணாவது இந்திய சீன நட்புறவு கழகத்தை பலப்படுத்துவது. என்ன இந்த மூணு டாஸ்கை வந்து எடுத்துட்டு செய்யறது வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அந்த அண்ட துறையில செயல்படும். இதில் எஸ் கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதன், நான் அற்புதமான ஒரு தலைவர். அவர் 44 காலகட்டங்கள்லேருந்து மனித உரிமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் நடத்திட்டு வர ஒரு தோழர், இப்போ ஒரு முதுபெரும் தோழர், ரொம்ப எளிமையானவர். எப்பவுமே மக்களோடையே இணைந்திருக்கக்கூடிய ஒரு தோழர். அந்த தோழர் வந்து 44 மனித உரிமை கழகத்தால் ஆரம்பிச்சார் தமிழ்நாடு சிவில் லிபர்ட்டிஸ், தமிழ்நாடு சிவில் லிபர்ட்டிஸ் அசோசியேஷன். 48 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து அதில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் வாதாடியிருக்கார். அதே போல் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது அதுக்கு அந்த தடையை நீக்கணும்னு சொல்லி போராடிட்டார். அப்போ கேட்டபோது என்னுடைய எதிரி ஆகினாலும் அவங்களுக்கு ஜனநாயக உரிமை போகணும், ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடாது சொல்லி போராட்டம் நடத்திருக்கேன். அதே மாதிரி 48 காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தடைப்பட்ட போது அப்போதும் தடை செய்யப்பட்ட போது கூட குரல் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மனித உரிமை களத்தில் தொடர்ந்து பணியாற்றிட்டு வராரு. 48 கம்யூனிஸ்ட் கட்சி தடைப்பட்ட போதும் மனித உரிமை இயக்கங்களை நடத்துறாரு. 1958 தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் சங்க நிறுவனத்துக்காக முயற்சி மேற்கொண்டு பல போலீஸ் காவலர்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்கிறாரு. புரியுது. 1962 மத்திய சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரைக் மிகப்பெரிய வேகத்தோடு நடக்குது. அதில் போய் பன்மையாக கலந்துட்டு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே கொண்டு வருது, அதுக்கான நடவடிக்கைகளெல்லாம் அவர் ஈடுபடுறார். அதே மாதிரி 62 இந்திய சீனா நட்புறவு கழகத்து யுத்தத்தின் போது கை செய்யப்பட்டவங்களை வெளியில் கொண்டு வருது, அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாரு. 1965 நண்டா ஒயிட் பேப்பரில் சிபிஎம் தலைவர்கள் கை செய்யப்பட்ட போது அதுக்காக குரல் கொடுக்கறதில்ல, இயக்கம் நடத்துறதில்ல, அவங்கள வழக்காளர்கள் எல்லாம் பணியாற்றாரு.
அதுக்கு பிறகு 1967க்கு பிறகு அவர் உறுதியான நண்பர்வாதி ஆதரவாளராக மாறினார். அவர் வந்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே தொடர்ந்து பயணம் பண்ணி வந்திருக்கார். ஒன்றுமட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில சிபிஎம்ல தொடர்ந்து பணியாற்றிட்டு வந்திருக்கார். தொழிற்சங்க இயக்கத்துல 1940களிலிருந்து 1944களிலிருந்து பல தமிழ்நாட்டில் சென்னையில அவர் ஆரா இல்லாத தொழிற்சங்கமே கிடையாது. ஹோட்டல் தொழிலாளர் சங்கமா இருந்தாலும் சரி, அல்லது பஸ் தொழிலாளர் சங்கம், டிரான்ஸ்போர்ட் யூனியனா இருந்தாலும் சரி, எல்லா தொழிற்சங்கத்துக்கும் அவர் தலைவராக இருந்திருக்கார். அவர் கலந்து கொள்ளாத தொழிற்சங்க போராட்டங்களே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அதே மாதிரி மனித உரிமை இயக்கங்கள்லயும் அவர் செய்திருக்கார். அதே மாதிரி வந்து குடிசை வாழ் மக்களுடைய பிரச்சனை, சென்னையில எல்லா குடிசை பகுதிகளிலையும் அந்த குடிசை மக்களை அணிந்தெடுத்து போராட்டங்களை நடத்துறது, அந்த குடிசை பகுதியினுடைய நில உடைமையாளர் வந்து இத குடிசைகளை காலி செய்ய வந்தா வழக்காட்டு போடுறது, இது மாதிரியான பணிகளை எல்லாம் அவரு செய்வாரு. புரியுங்க, அவர் வந்து எம்ஜிஆர் நகர் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவரால் தான். அவர் தான் அந்த எம்ஜிஆர் நகருக்காக அந்த மக்களை எல்லாம் எல்லாரையும் குடிசை பிரித்து போட்ட போது தலையில வந்து அவர் அப்போ நீண்ட பயணம் சுந்தரம் கூட அந்த போராட்டத்தை பங்கு பெற்றார். நீண்ட பயணம் சுந்தரம் அவருடைய முன்னேற உரிய கம்யூனிஸ்ட் கட்சியில் உருப்படைஞ்சு வந்து வெளியில் வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்திக்கு முன்னேற உரியராக இருந்தார். அவர் இந்த மாதிரியான குடிசை வாழ் மக்களுடைய போராட்டங்கள் எம்ஜிஆர் நகரில் அந்த குடிசைகள் வந்து ஊர்வலமாகவே வந்து வீட்டு வசதி வாரியத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்போ திமுகவெல்லாம் இணைச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு காலி கொண்டு வரும்போது எதிர்த்து மக்களை போராட வச்சு பின்னாடி அந்த பட்டாவெல்லாம் வந்து அவங்களுக்கு பட்டா இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அந்த அவங்களுக்கு அந்த நோ அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்த உரிமையாக்குற வரைக்கும் போராட்டத்தை எம்ஜிஆர் நகர்லாம் செல்லார். இங்கே மட்டும் இல்லை, வட சென்னையில் திருவிக்கா நகரில் பெரம்பூரில் எல்லா இடங்களிலையும் குடிசை வாழ் மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடிட்டார். சென்னை கார்பரேஷனில் 4 முறை அவரால் யாரையுமே எதிர்க்க முடியலை. தொடர்ந்து வந்து கவுன்சிலராக இருந்தார். அவரை யாராலும் எதிர்க்க முடியாது, எதிர்த்து யாருமே எவ்வளோ பெரிய பணக்காரன் நின்னாலும் அவரை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. 4 முறை வந்து நகராட்சி மன்ற உறுப்பினராக அவர் இருந்தார். 1970க்கு 62 முன்னாடி 62-67 வரைக்கும் கூட நினைக்கிறேன் 4 முறை இருந்திருக்காரு. புரியுங்களா, 67 தானே திமுக ஆட்சிக்கு வருது, அதுக்கு முன்னாடி வர நகரமன்ற தேர்தலில் கூட அவர் வராரு, அதில் தான் ஜெயிக்கிறார். புரியுங்களா, பின்னாடி வந்து மேயராக வராரு. அப்போ வந்து மேயருங்கிறது வந்து சாதி அடிப்படையில் சுழற்சியில் வரும். புரியுங்களா, இப்போ அது இவர் பார்ப்பனர், அந்த வருஷம் ஒரு பார்ப்பனர் கொடுக்கும், அதுக்காக அண்ணா என்ன செய்கிறாருன்னா இவருக்கு கொடுக்குறாரு. இவங்க நல்ல மனுஷன் அவருக்கு, அதுக்கு கருணாநிதி எதிர்ப்புலாம் இருக்காரு, மீறி கொடுக்குறாரு. யாரு அண்ணாதுரை? ஒரு மேயராரு. அதான் கடைசி. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ 67க்கு அப்புறம் எம்எல்ஏ இயக்கம் வந்த அப்புறம் தேர்தலில் நிற்கிறது இல்லைங்க, முடிவெடுத்துட்டாரு. புரியுதுங்களா, அப்புறம் தேர்தலில் நிற்கிறது இல்லை. 67க்கு அப்புறம் அவர் உறுதியாக எம்எல்ஏ ஆள்களுக்கு தோழர்களுக்கு உதவி செய்வது, ஏஎம்கேக்கு வழக்கு, பிவி புலவர் வழக்கு, ஜெயில் ஜெயிலாக போவோம், சிறைச்சாலையாக செய்வது, பணங்களை வசூல் செய்வது, சிறையில் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வது, பல வக்கீல்களை பார்த்து வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்வது போன்ற எண்ணற்ற பணிகளை அவர் கடுமையாக செய்கிறார். ஏஎம்கே வழக்கில் வந்து ஏஎம்கேவுடைய அம்மா இறந்து போயிருந்தாங்க. ஏஎம்கே வந்து கோர்ட்டில் நிறுத்துறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணசாமி ரெட்டியார்னு நினைக்கிறேன் நீதிபதி, அவர் முன்னாடி வழக்கு வரும்போது புனையில் அவரை விடணும், 3 நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்றது இவர் போய் நிற்கிறார். கோர்ட்டு கூட இல்லாமல் நிற்கிறாரு நீதிபதி முன்னாடி. அப்போ கிருஷ்ணராமி ரெட்டியார் என்ன சொல்கிறார், ஓ கிருஷ்ணமூர்த்தியா பரவாயில்ல, கோர்ட்டு இல்லாட்டா பரவாயில்ல, வேலை மாதிரி வர புனையில் விடணும், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் விடுறேன், 3 நாள் நீங்கள் அவரோடையே இருக்கணும், யாரோடைய ஏஎம்கேயோடைய நீங்கள் அவரோடையே இருந்தால் அவர் கொண்டு வந்து நீங்கள் சிறையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், உங்களுக்கு சேர்த்திக்கணும், 3 நாள் அவர் போலீஸ் வேண்டாம் அங்கேயே போய் அவரோடையே இருந்து கொண்டு வந்து விடுறாரு. அது மாதிரி
எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய அண்ணாவால் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய மேயரா இருக்கும்போது கூட அவருக்கு கரைபடாத மேயர், கரைபடாத மேயர், லஞ்சம் வாங்காத மேயர் அப்படின்னு அதான் துக்கல கூட அப்போ வந்து மேயாத மேயர் அப்படின்னு சொல்லி வர ஒரு கட்டளை மேயாத மேயர்னு சொல்லி எழுதினார். மக்கள் கிட்ட வந்து வந்துட்டே இருப்பாரு, என்ன சாமி இது மாதிரி சாத்தடை அடங்கி இருக்கேன், போன் பண்ணா வரவே இல்லை, வரமாட்டேங்கிறான்னு சொல்லி மேயரா இருப்பாரு. காலையில நாலு மணிக்கு வேட்டி கட்டி துண்டை போட்டு வருவார், அவரை அடங்கி சாக்கடைய அகட்ட ஆரம்பிச்சிருவாரு. வேலைலாம் இதா இருக்கும், அவரை தேடிட்டு கமிஷனர் வந்துட்டு போட்டோட நிற்பான். அப்படிப்பட்ட சோழர் இரவுல கூட தூங்க மாட்டார் வீட்டுல, வெளியில இந்த சோமசுந்தரம் பார்க் கிண்ணேலதான் படுப்பார். இங்க ஸ்ரீநகர்ல பனங்கல் பார்க் எல்லாம் தாண்டி சோமசுந்தரம் பார்க் இருக்கு, அந்த ஏன்னா அந்த வீட்டு கிண்ணேல பொறுத்து அந்த முதல் ராத்திரி 12 மணிக்கு கூட எவனா பாதிக்கப்பட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இதுக்கோ கூட்டு போகணும் தன்னை கூப்பிடணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள பொறுத்தா சொல்லி அங்க படுப்பாரு. அது மாதிரி பார்க் திண்ணையில தான் கொடுப்பாரு. அது மாதிரியான ஒரு தோழர் எங்க போனாலும் வந்து இப்போ ஆட்டோல போலான்னா நீ என்ன பெரிய கோப்பு என்ன அவ்வளோ பணம் வருதா உனக்கு, யார் போனோம் தொழில தொழிற்சங்க போனோமா தொழிலாளி போனோமா எல்லாம் நடந்து போகலாம் பஸ்ஸில் போகலாம் பாரு. அது மாதிரி வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தோழரை பார்க்கவும் முடியாது. அது அது அப்படிப்பட்ட ஒரு தோழராக இருந்தார் அவர். அவர் வந்து எல்லாத்துலேயும் நமக்கு உறுதுணையாக இருந்தார், மனிதன் கொண்டு வந்ததுலேயும் உறுதியாக இருந்தார், இந்திய சீன நட்புறவு கழகத்துக்கும் உறுதியாக உதவி தந்தார். அதே மாதிரி வந்து மனித உரிமை கழகத்தை மறுபடியும் செய்து ஏஎம்கே வழக்கு பிஇஎஸ் வழக்கு இது மாதிரி வழக்கெல்லாம் தூக்கு தண்டனைக்காக இயக்கம் இதெல்லாம் வந்து நடத்துகிறோம், பயங்கரமாக நடத்துகிறோம் அந்த இயக்கங்களை. அதுக்கெல்லாம் முழு ஆதரவு தராரு. கலைஞரை பல முறை பார்க்குறாரு, பார்த்து தூக்க அப்போ சுப்பு வந்து திமுக எதிர்கட்சி தலைவராக திமுக இருக்கு எம்எல்ஏவாக இருக்காரு. அப்போ அவருக்கு ரொம்ப புகழ்வாய்ந்த எம்எல்ஏ, அவரை கூட்டிகிட்டு போய் கலைஞரை பார்த்து மாதவனை பார்த்து பல முறை வற்புறுத்தி செய்வார். எந்த சிறையில் எந்த எம்எல் தோழர் வந்து உண்ணாவிரதம் திடீர் திடீர்னு உட்காந்துருவாங்க, வள்ளுவன் உட்காந்துருவார், நம்பி உட்காந்துருவார், அது உடனே என்னை கூட்டிகிட்டு ஓடி போவார், அங்கே போய் அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிருப்பார், அவங்க வைக்கிற கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துகிட்டு போவார். இப்படி ரொம்ப கடுமையான உழைத்தார். அவர் எப்போவுமே சொல்லுவார், கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்ப்பனர்கள் தலைமையும் மலையாளத்தான் தலைமை இருக்கிற ஒழுங்கு கட்சி உறுப்பினாங்க அப்படின்லாம் சொல்லுவார். இப்போவும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அவர் பின்னாடி போயிடுவாங்க. சாதாரண மக்கள் வந்து கட்சி வரம்பெல்லாம் மாறி அவர் பின்னாடி இருப்பாங்க. இப்படிப்பட்ட இயல்புகளை அப்படி இருக்கும்போது தான் கடைசியில் வந்து சிறையில் இருக்கிறவங்களுக்காக பணமெல்லாம் வசூல் பண்ணுறேன், உதவி பண்ணி ஒரு 2000-3000 ரூபா பேங்கில் போட்டிருக்கோம், அன்றைக்கி தான் நான் அவரை பார்த்துட்டு வரேன். அது வரும்போது வீட்டுக்கு வந்தோடனே அவர் திடீர்னு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துது, கை காலி எடுத்து படுத்திருக்காரு, வாயெல்லாம் கோடிடுது. அப்போ தான் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் கொடுங்க, அந்த எமர்ஜென்சி டிக்ளரேஷனான கட்டம், அவரால் எமர்ஜென்சியை ஜீரணிக்க முடியலை. அதுவே அவருக்கு ஒரு பெரிய அவித்தக்க மனவிருத்தத்தை கொடுத்துருக்கு. அப்போது வந்து நான் போய் அவரை பார்க்க போகிறேன், கையை கையை ஆட்டாட்டுவேன், நான் எடுப்பேன், நான் வெடி மனைவிக்கிட்ட காட்டா பேசவும் முடியலை. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டால் அந்த பேங்கில் இருக்கிற பணத்தை செக் எழுதி கையில் கொடுத்துட்டு தான் மரணம் அடையணும்னு நினைக்கிறாரு. போராட்டு அந்த கடைசி கட்டத்தில் கூட அந்த இது செய்யாமல் கொண்டு மருத்துவமனை அட்மிட் பண்ணி அவர் இறந்து போயிடுறார். அப்போ அதுக்கு அடுத்த அவர் இறந்ததை ஒட்டி சென்னை கோர்ட்டில் அப்போ வந்து இந்த பஸ் இழிப்பு காந்தி சிலை இடிப்பு கேஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுக்காக இவங்களையெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஏஎம்கே பிவிஎஸ் மற்ற தோழர் ஏராளமான தோழர்களை கொண்டு வந்தபோது கோர்ட்டில் வந்து அவர் மரணத்துக்கு வந்து ஏதாவது வீர வணக்கம் செலுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றார் கோர்ட்டில். கோர்ட் நடவடிக்கையில் எழுத சொல்கிறாங்க, அவன் மறுக்கிறான், இல்லாட்டா கோட்டம் போடுறாங்க. அப்புறம் கோர்ட்லேயே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி படித்து அவர் மரணத்துக்கு வந்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுது. அப்படியே ஒரு கடைசி வரைக்கும் இருந்தார் அவர். அந்த காலகட்டங்கள் எல்லாம் மனித உரிமை இயக்கங்கள்ல எல்லாத்தையும் கொண்டு வந்தார்.
கோர்ட்டு நேரத்தில் மனிதன் வந்து கொண்டு வரப்பட்டது. மனிதன் வந்துட்டு வந்து இந்த பணிகள் இந்த சீக்கிரத்தோடு முடிச்சுக்கலாம். இந்த மனிதன் கொண்டு வரப்பட்டது. இந்த மனிதன் இந்திய சீன சுத்தரவு கழகங்கள் நடத்தப்பட்டது. இந்த வழக்குகள் எல்லாம் நடத்தப்பட்டு பல பேர் வெளியே கொண்டு வரப்பட்டாங்க. அழிச்சொழிப்பு பற்றி மறுசிந்தனை எல்லார்கிட்டையும் வர ஆரம்பித்த கட்டம். அமைப்பு வந்து பல இடங்களில் செயல்படாமல் இருந்தது அல்லது பரவலியான சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் வர ஆரம்பிச்சது. இது இந்த கட்டம் தான். இது இந்த கட்டத்துக்கு அடுத்து வருவோம். அடுத்த பிரிஞ்சு வருவோம். மேயரா தேர்ந்தெடுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அவர் இண்டிபெண்டா நிற்கிறார். சுயேட்சை வேட்பாளர் அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்யுது. புரியுதுங்களா? அவரை சீக்கக்கூடாதுன்னு சொல்லி. புரியுதுங்களா? அவருக்கு எதிராக வந்து கேடி சோமசுந்தரம் கோசுந்தரம்ஜி தம்பி நிற்கிறார். சதையானார் அப்படியே அவர் தான் ஜெயிக்கிறார். ஜெயிக்கிறாரு. அண்ணாவுக்கு ரொம்ப இவர் மேலே அவ்வளவு இது முதல் முறையாக அந்த மேயர் பதவியை வந்து அவர் காரில் வீட்டில் வந்தால் அன்றைக்கி காலையில் எத்தனை பேர் வந்துருக்காங்க அத்தனை பேரும் மேயர் காரில் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். இன்றைக்கு மேயர் கார் மாதிரியே இருக்கார். அங்கே போனால் திமுக காரங்க கவுன்சிலர்லாம் கையெழுத்து வாங்கினா இதுக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்குறேன் தெரியும். எனக்கு இந்த சமூகத்தில் நீ வாங்கித்தான் நான் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். மேயர் என்னத்தான் செருப்பால் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இப்படி எல்லாம் ஒரு எங்கப்பட்ட ஒரு ஆள். அவர் இருக்கும்போது ஒரு மாஸ்கோக்கு ஒரு டீம் அனுப்புகிறாங்க. இங்கேருந்து கவுன்சிலர்களை அங்கே இருக்கிற நகராட்சி எல்லாம் பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கேருந்து சா கணேசன் இது மாதிரி இவர்கள்லாம் போகிறாங்க மாஸ்கோ. அவர்கிட்ட பணம் கிடையாது. அது கூப்பிட்டு அண்ணாவே சொல்கிறார் நீங்கள்லாம் தாண்டா கொஞ்சம் வாங்கி வசதியாக இருப்பீங்க நம்ம திமுக கவுன்சிலர் நீங்கள் தான் செலவு பண்ணி அவரை கூப்பிட்டு போயிட்டு கொண்டுனா அவர்கிட்ட காலெலாம் பைசா இருக்காதுன்னு சொல்லி சொல்லிடுறாரு அண்ணா. அவங்க செலவில் தான் கூப்பிட்டு போயிட்டு கொண்டுட்டு வந்து விடுறாங்க. அல்ல சுவையான செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே போன உடனே அவர் திடீர்னு திடீர்னு ஒன்றா காலையில் இவர் காணாமல் போயிடுறான். எல்லாருக்கும் என்ன இவர் காணமே அப்படின்ட்டு கேடுறாங்க. சா கணேசன் எல்லாரும் ரஷ்யாவில். அப்புறம் பார்த்தா இவர் நேரம் போயிட்டு வால்கால குளிச்சுட்டு வர்றாராம். நீங்களாம் கங்கையில குளிச்சுட்டு வருவீங்க நான் வால்கால போய் குளிச்சுட்டு சொன்னார. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொன்னாரு. எல்லாரும் சாப்பிடும் போது எல்லாருக்கும் போட்கா வைக்கிறாங்க. இவர் குடிக்காத ஆள். இப்போது குடியை எதிர்த்தாள். எடுத்து மடமடான்னு குடிச்சிட்டாங்க. என்ன எஸ்கே நீங்க சா கணேசனும் குடிக்க மாட்டார். என்ன எஸ்கே நீங்க குடிக்கிறீங்கன்னா இந்த சோசியலிச பூமி இங்க விஷயமே தந்தாலும் குடிக்க. முயற்சி பண்ணார். விஜயந்தன் இருக்கிறத கொடுத்தேன். யாரு இந்த பயணமா இன்னொரு புத்திரியது பயணி அது யாரோ விஜயானந்தங்களா? விஜயானந்த போய் அது யாரோ பேட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. இது பல விஷயங்களுக்கு நல்ல தொடக்கமா இருக்கும். தோழரோட பேட்டி வந்து இவர் சொன்ன விஷயங்களை வந்து அங்க இருந்து நம்ம தோண்டின்னு மணிக்கு ஒன்னா அவரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் அப்போ இருக்கிற சைக்கிள் வச்சாங்க. இந்த பீம வேஷத்தில் கதையோட ஒருத்தர் வந்து சாமியை நம்ம
கோத்தாடி இருக்கும்போது போலீஸ்காரன் வந்து சென்னையை இஸ்திட்டு போயிட்டான் சார்பு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் வந்து அப்படியா வா அப்படின்னு ஏறி அவர் உட்காந்துட்டாரு. இவர் உட்கார்ந்து இருக்காரு பீமகதையோட போலீஸ் பின்னாடி நான் நடந்தே போயிச்சு. அங்க போய் அவரு சொல்லி பேசி பேசி விட்டுடுவாரு, அவரை விடுதலை செய்ய வைக்கிறாரு. நிறைய நிகழ்ச்சி சொல்லலாம். அது மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. எல்லா பேர்லையும் பண்ணேன். ஒரு மேயரா இருக்கும்போது ஒரு நாள் போனேன், கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்க கூட்டத்தில் பேசுறாரு. அப்புறம் வந்து ஒரு பன்றி வெட்டத்துக்கு செய்தா பெற்ற ஒரு புது கூடம் திறக்கிறாங்க, அதுல பேசுறாரு. நம்ம ஒரு சிவிக் சொசைட்டி அதுல பேசுறாரு. அப்புறம் போனா நம்ம தர்மபுரம் ஆணையர் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு ஆன்மீக கூட்டம் அதுல பேசுறாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மேயரா இருக்கிறேன், பத்து மேயர்னா போயிட்டானே பார்க்கும்போது எல்லாமே வேற. ஆனா எல்லா இடத்துலயும் என்ன சொல்லுவாரு, மக்கள் நிலையிலிருந்து தான் பேசுவாரு, ஏழை சார்பா இருப்பாரு. ஒரு முறை நான் அவர் வீட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி தெரியுது ராஜாஜி வீடு. ராஜாஜிக்கு இவர் நெருக்கமான நண்பர், அடிக்கடி போய் பார்ப்பார். ஒரு நாள் நான் போயிருக்கும்போது வா அந்த கிழவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னார். ஒன்று மேல திண்டை போட்டு உள்ள போனார் ராஜா. ஏய் என்ன கிருஷ்ணமூர்த்தி வா அப்படின்னார். நீ வந்து முதலாளி ஆடு, நான் தொழிலாளி ஆடு, உனக்கும் எனக்கும் தேவராது அப்படி போடா இருக்கா அப்படின்னு இப்படி அப்படி பேசி சண்டை போட்டு வருவார். இருந்தாக மாற மாட்டாரு, நட்பை வந்து மெயின்டைன் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த தோழர், அவர் இழப்பு பெரிய இழப்பு தான். மனிதன் பத்திரிகை வந்துட்டு இருந்தது. மனிதன் பத்திரிகைக்கு வந்து ஒரு குழு அமைச்சிருந்தான். 73 மனிதன் பத்திரிகை ஒரு 8 இதழ் தான் வந்தது. அதுக்கப்புறம் புதிய மனிதன் வந்தது. அதில் வந்து நான், நாகராஜன், அப்புறம் சிங், ஏஎன் சிங், துறை ராதான்னு சொல்லி ஒரு வக்கீல் குன்னாஸ்தா, இது மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தோம். அது கொண்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. வழக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பத்திரிகையை கொண்டு வரும்போது அப்போ கட்சிக்குள்ள புலம்புகள் ஆரம்பிக்குது. எம்எல்ஏ கட்சியில் 3 விதமான நீரோட்டங்கள் வர ஆரம்பிக்குது. ஒன்று வந்து ஒன்லி ஃபார்ம்னு சொல்லி பிவிஎஸ் தாத்தா பாண்டியன் தலைமையில் பழையபடி இந்த நடவடிக்கையை மட்டுமே, குழு நடவடிக்கையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு குழு. அப்புறம் ராகவன் ராமானுஜம், ராகவன் இன்னொருத்தர் ருக்மாங்கனன், இவங்க தலைமையில் வந்து மாசிலை மேற்கு பிராந்திய கமிட்டி, அதை பின்னாடி டிஎன் ஓசியாக வருது. அதே மாதிரி வந்து கூட்டக்குழு தமிழ் தமிழரசன் தலைமையில் இப்படி 3 பிரிவாக வருது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன நிலை எடுக்கிறோம்னா, பொதுவாக வந்து எந்த குழுவையும் ஆதரிப்பதில்லை, புரியுங்களா? பொதுவாக வந்து மக்கள் ஜனநாயக புரட்சியை ஆதரிப்பது, மார்க்சியலின் மாவோயின் சிந்தனையை உயர்த்தி பிடிப்பது, இப்போ புரட்சியாளர்கள் மேலே வர வழக்குகளை நடத்துவது, புரட்சியாளர்களுடைய தியாகங்களை உயர்த்தி பிடிப்பது, மார்க்சியல் எண்ணிய தத்துவத்தை பரப்புவதுங்கிற அடிப்படையில் நம்ம வந்து எந்த அந்த தத்துவார்த்தமாக நடக்கட்டும், இந்த எந்த குழுக்களுக்கு நாம் சிக்காமல் செய்வோங்கிற அடிப்படையில் நாம் அதை செய்கிறோம். இருந்தாலும் அதை செய்யும்போது இந்த வெளியில் அந்த பிரதிபலிப்புகள் இங்கே வரத்தான் செய்யும். குறிப்பாக வந்து அன்றைக்கு வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் இந்த சிறை கை தூக்கு தண்டனை எடுத்து செய்வதற்காக ரொம்ப கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டோம். சொல்லி வச்சுங்களாம் சொன்னேன், பல முறை போய் அவங்களை எல்லாம் பார்த்தோம் எல்லாம் சொல்லி. அப்போ வந்து அப்போ முதல் முறையாக அவர் என்ன பண்ணிடுறார், கலைஞர் வந்து முதல்ல 3 பேர் தூக்கு தண்டனை ரத்து செய்கிறார். கலைஞர் இவர் பெரிய பெருமாள், தியாகு, ரங்கசாமி, 3 பேர் தூக்கு தண்டனை ரத்து செய்கிறார். அப்புறம் வந்து இன்னும் கிருஷ்ணசாமி, பஞ்சலிங்கம், கண்சாமி போனவர்களே தூக்கு தண்டனை இருக்காங்க, அவங்க தூக்கு தண்டனை ரத்து செய்யலை.
தூக்குதண்டனை ரத்து செய்ய சொல்லி நாம தான் கேட்கிறோம். நம்ம கேட்ட உடனே அவர் ரத்து செய்யறாரு புரியுங்களா. ரத்து செய்த உடனே வந்து கலைஞர் வந்து எதிர்பார்க்கிறார். அப்ப மனிதன் வருது, அவங்க ரியாக்ஷன் என்ன, அவங்க எதிரொலி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறாரு. நாம சும்பு வீட்டுக்கே வந்து நீங்க ஏதாவது ஒரு மனிதன் பத்திரிகையில இந்த மாதிரி மூன்று பேர் தூக்கு தண்டனை ரத்து செய்ததுக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு செய்தி போடுங்க, இன்னும் மூணு பேர் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி ஒரு கோரிக்கை வைங்க, அவர் எதிர்பார்ப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை நான் தனியாக செய்ய முடியாது, மனிதன் கமிட்டியில் தான் வச்சு செய்ய முடியும். மனிதன் கமிட்டியில் வைக்கும்போது ரெண்டு வகையான கருத்து வருது. ஒரு கருத்து என்னன்னா, கலைஞர் வந்து தூக்கு தண்டனையை ரத்து செய்துட்டார், அவர் இனிமேல் எமர்ஜென்சி வரப்போகுது, அவர் கட்சியை கவுக்க போகிறாங்க, திமுக மேலே அடக்குமுறை வரப்போகுது, இனிமேல் வந்து அவர் தனித்தமிழ் நாட்டுக்கெல்லாம் குரல் கொடுப்பாரு, தேசிய இன பிரச்சனைகள்லாம் கையில் எடுப்பார், எனவே வந்து அவரை வாயார வாழ்த்தி நம்ம எழுதணும், அவர் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்கு குரல் கொடுப்பார் அப்படின்னு நாகராஜன் ஏஎம் சிங்கு இது மாதிரி செக்ஷன்லாம் வந்து அது மாதிரி ஒரு வாதம். இன்னொரு முனையில் அவன் பயந்து போய் தூக்கு தண்டனையை ரத்து செய்யலாம், அவனுக்கு தைரியம் இருக்கா தூக்கு தண்டனையை தூக்கு போட போய் அவனுக்கு போய் நன்றி தெரிவிக்கிறதா, எழுதவே கூடாது. இப்படி வகையான ரெண்டு வகையான ட்ரெண்டு வந்து அப்போ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஐந்து வரியில் எழுதிடுவான். ஆந்திர மாநிலத்தில் கிறிஸ்தவ உடா பூமையா போன்றவர்கள் எல்லாம் தூக்கில் எட்டப்பட்டுள்ள இன்றைய சூழலில் தமிழகத்தில் மூன்று நக்சல்பாரி தோழர்கள் தூக்கு தண்டனையை ரத்து செய்த தமிழக அரசின் குறிப்பான நடவடிக்கையை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னும் தூக்கு தண்டனையில் இருக்கிற பிற தோழர்களின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற கூறுகிறோம் அப்படின்னு போட்டு இதை போட்டு போடுறாங்க. அதையே ரொம்ப எதிர்ப்பு கடையே சொல்லி அதை போட்டோம். அடுத்த நாளைக்கு முரசொலியில் முதல் பக்கத்தில் சென்ட்ரல் பிரிட்ஜில் மனிதனே வாழ்த்துகிறாரு, அவர் பெருசாக போட்டு போட்டு நடந்த உடனே ரெண்டு நாள் கழிச்சு நான் மனிதன் அலுவலகத்தில் உட்கார்ந்துருந்தேன், எனக்கு ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சல் எடுத்து பார்த்தா டே நாயே இன்னொரு கெட்ட வார்த்தையை போட்டு நீ வந்து நான் கருணாநிதிக்காக நன்றி தெரிவித்தாள், உனக்கு பரிசு இதோ பரிசு, இது என்ன முடிமயிர் அல்ல அடிமயிருன்னு எழுதி ஒரு மயிரை வச்சு பார்த்து இப்படியெல்லாம் நடந்தது புரியுதுங்களா. நடந்தது அது அது யார் செய்யறாங்க தெரியல, அப்படியெல்லாம் நடந்தது. அப்படி மனிதன் வந்துட்டு இருந்தது, மனிதன் ஒரு பெரிய அலையை உண்டாக்கிட்டு, மனிதன் வந்து புது புது வகையான கட்டுரைகள் வந்து இந்தியா சீனா யுத்தத்தை பற்றி பல கட்டுரைகள் உண்மையான கட்டுரைகள்லாம் வந்தது. அப்புறம் புதிய புது கவிதைகள் நிறைய, பிரபஞ்சம் போன்றவங்க இன்குலா போன்றவங்க நிறைய புது புது எழுத்தாளர்கள்லாம் மனிதன் புது கவிதைகள்லாம் எழுதினாங்க. கனல் மணக்கும் கவிதைகள்னு அந்த தளத்தில் போட்டுட்டு இருந்தோம். பல புதிய மார்க்சிய கருத்துக்கள் கேரள பிற மொழியில் இருந்த சில முற்போக்கு எழுத்தாளர்களுடைய புரட்சிகரமான சிறுகதைகள் இதெல்லாம் வெளியில் வந்தது. மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஆட்சிக்கு உருவாக்கிச்சு. திரிய வரும்போது ரெண்டு மாதத்தில் திடீர்னு ஒரு நாள் பழங்குறிச்சி அந்த வீட்டுக்கு தேடிட்டு வந்தார். என்ன வந்து இது இப்போ மனிதன் இதழ்கள் வேணும்னு கேட்டார். என்னங்க திடீர்னு உங்களுக்கு என்ன அக்கறை கேட்டேன். நான் டெல்லியில் இருக்கும்போது நான் உள்துறை அலுவல ஆஃபீஸ்க்கு உடனே போனேன், அங்கே வந்து இந்த பத்திரிகையை ரொம்ப கண்காணிக்கலாம், யார் என்னன்னு என்ன விவரங்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதனால் இதை படிக்கணுங்கிற ஆர்வம் வந்ததுன்னு சொல்லி வளம்புரி சார் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய இது வந்தது. அப்படி பத்திரிகை வந்து சொன்னது. அதே நேரத்தில் வெளியில் அந்த எம்எல் இயக்கம் மூன்றாக தெரிஞ்சிருந்ததுடைய தாக்கங்களும் இதுக்குள்ளே வந்துட்டு இருந்தது. எல்லாரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு போகிறதே ரொம்ப சிரமமாக இருந்த கட்டம். இந்த கட்டத்தில் தான் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகுது. எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகும்போது வந்து அந்த நேரத்தில் வந்து
அன்னைக்குதான் எனக்கு திருமணம் புரியுதுங்களா. எம்எல்ஏ தமிச்சு டிக்ளேர் ஆனதுக்கு முதல் நாள் திருமணம் எனக்கு. என்னுடைய திருமணம் வந்து பி சீனிவாசனுடைய சகோதரியைத்தான் நான் திருமணம் செய்வேன். எனக்கு கட்சியில் தான் அந்த திருமணத்தை செய்யுது. என்னன்னா அவர் தலைவரவா போவதற்கு முன்னாடி அவர் மனைவி அவருடைய சகோதரி வந்து மனநோயாளி. அப்போ அவங்களை புரிஞ்சு நடத்தக்கூடிய ஒரு தோழர் தான் திருமணம் செய்யணும், கட்சி தோழராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன தேர்வு செய்கிறாங்க. கட்சியிலேருந்து ஒரு திருமணம் அவர் தலைமறைவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன திருமணம் செய்ய சொல்கிறாங்க. அந்த திருமணம் வந்து அது கூட எஸ்கே தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. எஸ்கே தலைமையில் மகாஸ்ரீ கவி ஸ்ரீஸ்ரீ முன்னிலையில் அந்த திருமணம் நடக்குது. மகாஸ்ரீ ஸ்ரீஸ்ரீதான் தாலியெல்லாம் அடித்து கொடுத்தாரு. தாலி கட்ட மட்டும் திருமணம் பாக்கியெல்லாம் எந்த சம்பிரதாயமும் இருக்கல. அதுக்கு அந்த பெண்ணோட அம்மா விட்டுக்கல. நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் அவர் மட்டும் செய்யுங்கன்னு எல்லாரும் நிர்பந்திச்சாங்க. திருமணம் தோழர் பயத்து வேறு எதுவும் இல்லாமல் நடந்தது. திருமணத்தன்னைக்கு முதல் நாள் இரவு ஒரு 10-12 லாரி போலீஸ் வந்து மண்டபத்தை முற்றுகையிட்டு எடுத்து மண்டபத்திலேருந்து தோழர் பி வி சீனிவாசன் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சென்டர் தோழர்கள் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க சரி திருமணத்துக்கு சிறையில் தான் இருக்காங்க. திருமணத்துக்கு வர தூய்மையில் பழனி நிர்வாகம் சில தோழர்கள்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது என்னன்னா அந்த லிஸ்டில் வந்து ஸ்ரீஸ்ரீ பேர் இருக்குது, எம் பேர் இருக்குது, எஸ் கிருஷ்ணமூர்த்தி பேர் இருக்குது, எல்லா பேரும் இருக்குது புரியுங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பிச்ச லிஸ்ட்டில் புரியுங்களா. ஆனால் கலைஞர் அப்போ கொஞ்ச நாளைக்கு எமர்ஜென்சி வந்து ஒரு 8 மாதமோ 9 மாதமோ திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க இவங்களையெல்லாம் அதை பண்ணிட்டு என்னுடைய இதில் என்ன போடுறாருன்னா உளவுத்துறை இவர் ரொம்ப பயங்கரமாக இவருக்கு செயல்பட்டுட்டாரு. இவர் இப்போ தான் திருமணங்கிற பந்தத்துக்கு போகிறாரு. இப்போ இவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவர் திருமணமான ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து தேமாயிடுவார். அதுதான் பி சொல்லியிருந்தா எஸ் கிருஷ்ணமூர்த்தியை வந்து கைது செய்ய வேண்டாம்னு சொல்லிடுறாரு கலைஞர். அதே மாதிரி இவரையும் கலைஞர் இவரை கைது செய்ய முயற்சிக்கிறாங்க முன்னாடி ஸ்ரீஸ்ரீயை. அப்புறம் அதையும் வந்து மாதம் பாக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க புரியுங்களா. அப்போ வந்து மனிதன் தடை செய்ய மாட்டான் எமர்ஜென்சி. ஆனால் வந்து அவன் வந்து சீல் வைக்க வரான். வந்ததுன்னா நாம் மனிதன் நடத்துகிற இடம் இருக்கும் பாருங்க, அது பாலதண்டாயினம் வீடு. பாலதண்டாயினம் வந்து சிபிஐயினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு மங்கேஷ்கர். அவர் முச்சான் தான் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர் ஏஎன் சிங். நாங்கள் முன் இதில் மனிதன் நடத்திட்டு இருப்போம், உள்ள பாலதண்டாயினம் இருப்பார். அவர் அவருக்கு நம்ம அவர் என்னன்னா அவர் ஒரு ஜனநாயகவாதி. அவர் வரும்போது நீங்கள் புரட்சி நடத்திடுவீங்களான்னு கேட்பார். நீங்கள் தான் நடத்த போகிறது இல்லையே போனாங்க சிரிச்சுட்டே பாருங்க போயிடுவார். அந்த வீட்டை இப்படி சீல் வைக்கிறது, அதனால சீல் வைக்காமல் மனிதனை தடை செய்யப்பட்டதுன்னு நோட்டீஸை மட்டும் ஒட்டிட்டு போயிடுறாரு. என்னையும் கைது செய்யப்படுறதுங்க.